நான் போகல. போஸ்ட் போட்டிருக்கீங்க? நான் பார்த்ததாங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்ததான். காப்பி பேஸ்ட். ஐ பண்ற நீங்க தெரிஞ்சீங்க ப்ரோ. நான் போல போல யார் போல நான் ப்ரோ. பெரிய சண்டை கூட முட்டுக்குள்ளி வச்சிருக்காங்க உங்களுக்கு. கார்த்திக் ப்ரோ, அனிமல் பார்த்துட்டீங்களா? ஓகே, இன்னும் பார்க்கல ப்ரோ. பார்த்துறேன். நானும் பார்க்கல ப்ரோ, பார்க்கணும். சலார் பார்த்துட்டு இது விஜே மேன், நீங்க தானே சொன்னீங்க இப்போ பெரிய சண்டைக்கு முற்றுப்புள்ளின்னு. முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் அவரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, அவரு பெரிய மனுஷனா இருந்துட்டாரு, இவனுங்க சீப்பா தான் நடந்துட்டு இருக்காருங்களே. உன்னா சொல்றேன், ரஜினிய ட்ரோல் பண்ண எல்லா ஐடியும் எங்க சைடு எல்லாருமே ரஜினிக்கு ஃபயர் விட்டு, சரி தலைவரு நீங்க தான் சூப்பர் ஸ்டார் ஓகேன்னு எல்லாம் நியூட்ரல் ஆயிட்டாங்க. ஆனா இவனுங்க அவர் சொல்லுன்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை வந்துட்டு அவர் பேசுனது எல்லாமே இவங்க தப்பா ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் விஜய் வந்து சின்ன பையன் சோசியல் சர்வீஸ் பண்றதுதான் வந்தாரு அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் இவனுங்களே உள்டாவா முன்னாடி பின்னாடி போட்டு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அது எல்லாம் அவரு இல்ல ப்ரோ. ப்ரோ அது எல்லாரும் இல்ல ப்ரோ. எல்லாருமே இப்போ ஒரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்குதுன்னு இப்ப கேளு ப்ரோ. எல்லாரும் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ போய் அந்த ஸ்பேஸ் கேளு ப்ரோ. அது பண்ணிட்டு வந்து சொல்லி அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி அதுக்கு கங்கராஜ் பண்ணி அவர் எப்படி வளர்ந்தாரு அதெல்லாம் சொல்லி அவர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸாவே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆக்டர் தமிழ் சினிமால டாப்புக்கு வந்துட்டாருன்னு யாருமே டாப்ல இருக்கணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் அவ்வளவு தெளிவா சொல்லி கூட சில பேர் புரிஞ்சுக்காம மறுபடியும் அதே தான் பண்றாங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கு காண்டாது. அது ரஜினி ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் பாத்தீங்களா, முகமூடி போட்டு அதான் தெரியும். ஆமாமா ரஜினி ஃபேன்ஸ் தான் ப்ரோ, பக்கா ரஜினி ஃபேன்ஸ் தான். நம்மளுக்கு தெரியாதா இவங்க வலைபேச்சு மாதிரி ஏதாவது ஒரு சைட்ல இருக்க ஆளா இருக்கணும், இல்லைன்னா விஜய் அரசியல் வந்தா என்ன பிரச்சனை வரும் தெரிஞ்ச ஒரு பார்ட்டியில இருக்கவங்க யாராவது வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி திருப்பி அந்த பிரச்சனையை ஏதாவது கிளப்பி விட்டு குளிர்காயலாம் நினைக்கிறவங்க தான். ஸோ இதை நம்ம அப்படியே பேசாம விட்டாலே இங்க பாதி பேர் சைலண்ட் ஆயிடுவானுங்க. எல்லா கேங்லயும் தப்பு இருக்கு, எல்லா கேங்லயும் வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன சொன்னாலும் அது குளிச்சுக்கோங்க. இது நம்ம மட்டும் அப்படி பேசல, ஒரு விஜயே வந்து அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அது அது தேவையான டேமேஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சரி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டு பக்கமும் பேசி முடிச்சுட்டாங்க, ரைட்டு ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ கார்த்தி ப்ரோலாம் பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்கிறாப்ல இல்லை, இப்போ சமீபமாக ஒரு மேடையில் அவர் ஒரு நடிகரை தாக்கி பேசியிருக்காரு. பகவான் பகவான் நான் இப்போ சொல்ல நான் நெட்டு சொல்கிறேன் ப்ரோ. நான் வைபர் வைபர் இன்னைக்கு சொல்ல அண்ணன் சொல்கிறேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப கலைஞர் ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை தாக்கி பேசிருக்காரு. யாரு யாரன்னு இல்ல இல்ல யார வேணா சொல்ல, இது ஒரு மேடையில வந்து ஒரு நடிகரை தாக்கி பேசுறதே அது வந்து ஒரு சரியான குணம். போல இல்ல இல்ல நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்க இருக்கவங்களே கேளுங்க வேணா. ஒரு அதாவது அந்த மேடையில பேசுற மாதிரிதான் இந்த மேடையிலும் நீங்களா வந்து ஒருத்தரை எடுத்துக்கிட்டு எங்களை தான் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்களா வாண்டடா வந்து வண்டியில ஏறினா அதுக்கு இல்ல என்ன பேசினாரு, என்ன பேசினாரு அது சொல்லுங்க, என்ன பேசினாரு. இல்ல ப்ரோ அவர் என்ன சொல்றாரு, சில பேர் எல்லாம் வந்து பேசணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, மத்தவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்றத என்ன சொல்றது தெரியாது. அப்படி உங்க சர்க்கிள் யாருமே நீங்க பாத்துக்கிறீங்களா? அவங்க அறிவு காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. இருங்க இருங்க இருங்க, அவர் கேட்டாரு சொல்றதை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லிட்டு
நீங்க அதுல நல்லா நோட் பண்ணீங்க. இப்ப இவர் சொல்றாரு சரி இவர் சொல்லலன்ட்டு, இப்ப யாரும் சொன்னாரு ஒரு நிமிஷங்க இவர் விஜய் சொல்லிட்டாரு, அதை முடிச்சிருவோம் நம்ம, அது அது முடிஞ்சிருச்சு, ரெண்டு பக்கமும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அப்போ அதுல யார காக்கான்னு யார மீன் பண்ணாரு, இல்ல யார வந்து அந்த இடத்துல வச்சு பேசினாரு, அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவர் ஸ்பீச் எடுத்து பாருங்க, அவர் ஸ்பீச் எடுத்து பாருங்க, காக்கா கழுகுன்னு அந்த ஸ்பீச்லயே அவர் சொல்லிட்டாரு, காக்கா கழுகுன்னு நான் யாரையும் சொல்லல, ஆனா இதை வந்து விவாதம் ஆக்குவீங்க அது அதெல்லாம் சொல்லிட்டாரு. சும்மா நீங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு சொன்னாரு, நீங்களே வந்து இத வந்து நாளைக்கு ஒரு ஆளை போடுவீங்க, இந்த ட்விஸ்ட் வச்சு எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஒரு பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அவர் சொல்லல, சரி ஓகே அவர் சொல்லலங்க, இல்ல உங்கள மாதிரி ஆட்கள் வந்து வேற எந்த நடிகரை மீன் பண்ணீங்க, விஜய் விட்டுருங்க, விஜய் விட்டுருங்க, வேற எந்த நடிகரை மீன் பண்ணி பேசுனீங்க, அந்த நடிகர் மட்டும் இருக்கீங்க, இல்ல இல்ல நீங்க நீங்க எல்லாம் வாண்டடா வந்து நம்ம ஜாங்கிலே பேசுற ஒரு மனுஷன் பெரிய மனுஷனா கேக்குறேன், மேடைக்கு மேடை அப்படி பேசுற மனுஷன் ஒரு பெரிய மனுஷனான்னு கேக்குறேன், மேடைக்கு மேடை யாரையாவது தாக்கி பேசுறது, யாரையாவது வச்சு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறது, இப்ப லாஸ்ட் ஒரு மேடையிலயும் யாராவது நடிகர் காட்டு கத்தா போய் மேடை மேடையா போய் கூட்டு கூவி கூவி கத்துனாலும் உங்களுக்கு எதுவுமே வரமாட்டேது. சோ இந்த மாதிரி மத்தவங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது ப்ரோக்ராம்ல வந்து ஒருத்தர் பேசுறத நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி வந்து ஐயோ ரெண்டு பேரும் இப்போ கிளாரிஃபை பண்ணியாச்சு, அது விட்டுருவாங்க, இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது விஜய் ஃபேன்ஸ். எனக்கு ஒரு நிமிஷம்ங்க தேவையே இல்லைங்க, எனக்கு எனக்கு தேவைங்க, எனக்கு வந்து அப்படிலாம் உடனே மன்னிச்சுட்டு ஐயோ சொல்லிட்டாரு அது மன்னிச்சிருவோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்படி கேட்கல. ஆனா என்ன இப்ப கொண்டு வர்றீங்கன்னா, கலைஞர் ஃபங்க்ஷன் இப்ப கொண்டு வந்துட்டு கலைஞர் ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் பேசினாருன்னு சொல்லி நீங்க வந்து மைலேஜ் தெரிக்க பாக்குறீங்க. நான் நீங்க எல்லாம் எடிட் பண்ணலாம், நீங்களே தான் போட்டீங்க, உங்க சைடுலயே தான் போட்டீங்க, யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதுல அவர் சொல்லியிருக்காரா, அவர் சொல்லியிருக்காரா, சொல்லி சொல்லியிருக்காரா, பேரை சொல்லாம நீங்க சொன்னாருங்க, சரி அதுல விஜய் சொல்லலைங்க, அதையும் விட்டுட்டு அதை யாரா மீன் பண்ணாருன்னு கேக்குறேன், தன்னை கழுகா வச்சுக்கிட்டு யார காக்கா வச்சு பேசுறாருன்னு கேக்குறேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கழுகு வந்து உயர உயர பறக்கும், காக்கா வந்து அதை டச் பண்ண போகும், ஆனா டச் பண்ண முடியாம ஒரு கடத்துக்கு மேல நின்றும் தெளிவா சொல்லிட்டாரு. அது அவருக்குள்ள எதிர்ப்பு நீங்களே நாளைக்கு ஒரு ஆளை சொன்னாரு, நீங்களே அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாருல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு அவரு இந்த செவிட்டு தவளை கதை சொல்லிருப்பாரு, சிவாஜி வெற்றி விழாலையோ சந்திரமுகி வெற்றி விழாலையோ, அந்த கதையெல்லாம் நீங்க போய் கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்காகவே சொன்னதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அவர் நிறைய மேடையில இதே மாதிரிதாங்க பேசி தற்பெருமை பேசுறாரு, விடுங்க அதெல்லாம் பேசட்டுங்க. இப்போ இல்ல இல்ல வைபர் 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 அவர் வந்து பொதுவா ஒரு ஆக்டர் சொல்லாம அவர் ஹேட்டர்ஸ்க்கு சொல்லிருக்கலாம்ல, அத இல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ரஜினியை மன்னிக்கிற இடத்துல நாங்களும் இல்ல, மன்னிப்பு கேட்கிற இடத்துல அவரும் இல்ல, அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாரும் மன்னிப்பு கேட்கல, இது கண்டினியூஸாக ஒரு 8 மாசமா போயிட்டு இருக்கு, சரியா? அவர் இந்த ட்ரோல் பண்றது அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு. அவர் பாயிண்ட் அதுதான் வந்தீங்க, யாரும் நாங்க மன்னிக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும் யாரும் நினைக்கல, சரியா? உங்களுக்கும் அரசியலுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான், நீங்க போயிடலாங்க, நான் பேச நான் என்ன பேசணும்னு இப்ப மத்தவங்க எதிர்பார்க்க கூடாதுல்ல. நான் வந்து என்ன நான் பாக்குறேன்னா, அவர் வந்து நீங்க பேசுங்க, நீங்க பேசும் போது ஃப்ளோல ஒரு வார்த்தை விடுறீங்க, நான் ஒண்ணும் மன்னிச்சுட்டு போக மாட்டேன் எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன், அதுக்கு நான் சொல்றேன் கிடையாது, பேசுனதை மறந்து நம்ம மன்னிச்சுட்டு மூவ் ஆன் அந்த மாதிரி போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்றேன், நான் ஒன்னும் அவர் மன்னிப்பு கேட்டாரு அப்படி சொல்லலைங்க. நீங்க வந்து இப்படி ஓகே அவர் பேசிட்டாரு கிளாரிஃபை பண்ணிட்டாரு ஓகே விட்டுருங்க, நான் கேக்குறது என்னன்னா அவரை சொல்லலைங்க, அந்த மேடையில அந்த மாதிரி கதை எதுக்கு, அப்ப யார தாக்கி அதை சொன்னீங்க, தொடர்ந்து அடுத்த மேடையிலயும் ஒரு 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 கதை மாதிரி ஒண்ணு சொல்லி அடுத்த ஒரு நடிகர்களை தாக்கி பேசுறீங்களே, அதெல்லாம் யாருக்கு சொல்றீங்க? உங்க மனசுல பேசுறீங்க அதை சொல்லுங்கன்னு கேக்குறேன். வைபர் ராஜா மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நடிகரை வந்து மனசுல நினைச்சுக்குவாங்க, அவங்களுக்காக பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கீங்க, அவர் பேர் சொல்லாம பேசுறாரு, நீங்களா வாண்டடா வண்டியில ஏறிக்கிறீங்க. அந்த மாதிரி ஏன் மேடைக்கு மேடை வந்து இப்படி வந்து ஒருத்தவங்களால தாக்கி பேசணும்னு கேக்குறேன். மேடை பேச்சுங்கிறது ஒரு கலை, நமக்கு எதிரில உட்கார்ந்து இருக்கவங்கள ரசிக்க வைக்கணும், அந்த ரசிக்க வைக்கிற திறமை அவர்ட்ட இருக்கு. அவரு அது எப்படி இந்த மாதிரியா கதை சொல்லி இந்த மாதிரி அடுத்த அடுத்தவங்களை தாக்கி பேசுறது ரசிக்க வைக்கிறதா? நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் கதறாங்கிறதுக்காண்டிலாம் அப்படிலாம் பேசாம இருக்க முடியாது, அப்படிதான் பேசுவோம், எடுத்தா எடுத்துட்டு போங்க, யார வச்சு பேசுறாரு நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க.
இல்ல இல்ல அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா இங்க ஒரு நிமிஷங்க எல்லாருக்கும் வந்து இவங்க வந்து நம்ம பேசுறது அதாவது வெளியே நான் உங்க முகத்துல முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே நல்ல விதமா பேசுறது ஒரு ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரியான இதுல பேசிட்டு ஒரு விஷயம் ஒரு டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இன்னும் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு கிளாரிஃபை பண்றாரு அதையும் நம்ம ஏத்துப்போம் அப்போ அது இல்லைன்னா அப்ப வேற யார சொல்றீங்க தன்னை அந்த இடத்துல வச்சு பேசுறதே வந்து தப்பு அந்த பாட்டுல என்ன வரிகள் வந்திருக்கு அந்த அவர் பேசுனது என்ன இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே அது எல்லாருக்கும் புரியும் சரிங்களா எல்லாருமே அப்படிதான் எடுத்துப்பாங்க தப்பா தான் எடுத்துப்பாங்க சரி இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப வேற யார இப்ப அந்த இடத்துல வச்சு பேசுறீங்க என்ன தாண்டி போனதா ஒரு இது இல்ல அப்படின்னு அப்ப நீங்க யார தாக்கி பேசிருக்கீங்கன்னு இதுல தெரியுது அப்ப யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மட்டம் தட்டி பேசுறது இது தொடர்ந்து அவர் மேடைகள்ல பண்ணிட்டு இருக்காரு இது பெரிய மனுஷன் தானா இல்லன்னு சொல்றேன் வந்ததா அவரு படத்தை பத்தி பேசணும் இல்ல இல்ல அவர் படத்தை பத்தி பேசணும் அவர் படத்தை ப்ரோமோட் பண்ணிக்கணும் நல்லா போட்டோம் நல்லா பண்ணட்டும் அது பத்தி பிரச்சனை கிடையாது ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து வைபர் ராஜா வந்து ரஜினிக்கு இப்படி தான் பேசணும் அப்படி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து எழுதி வாங்கிட்டு போக சொல்லி பேசணுமா ஏங்க ஒருத்தர் மேடல போய் பேசினா அவருக்கு தோன்றதாங்க பேச முடியும் வைபர் ராஜா அப்படி யோசிப்பாப்ல அதனால நம்ம இப்படி பேசுவோம் பேசுறது வந்து யாரையோ ஒருத்தவர மனசுல வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு தாக்கி பேசுறாங்க பேசுறது பெரிய மனுஷத்தனம் இல்லன்னு சொல்றேன் கலைஞர் ஃபங்க்ஷன்ல தலைவர் பேசினது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அது வந்து உங்க உங்களோட ஐடல் பத்தி பேசல நீங்களா அதை கற்பனை பண்ணிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க தயவு செய்து அந்த மன உளைச்சல் இருக்காருன்னா யாரையுமே அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றேன் புனிதமானவர் ரொம்ப நல்லவர் வல்லவரா இருந்தா அப்படி யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் புரியுதுங்களா சொல்லுங்க ப்ரோ யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது யாருக்கும் உரிமை இல்லை ஓகேவா அவர் பேசினது சரியா தப்பா அதான் பேசணும் ஃபர்ஸ்ட் ஓகே அவரு வந்து என்ன பேசுறாரு டெல்லி ஆடியன்ஸ்ல நான் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து கீழே போகல நான் வந்து மேல நிற்பேன் அப்படின்னு பேசுறாரு ஓகே அது ஃபேன்ஸ்க்காக பேசுறாரு அதை அன்னைக்கும் சொன்னோம் இன்னைக்கும் தான் சொல்லுவோம் அவரு ஃபேன்ஸ்க்காக அவர் பேசுறாரு ஆனா அதுக்கப்புறம் இதே வந்து இன்னைக்கு லால்ஸ்லாம் ஆடியன்ஸ்ல வந்து அன்னைக்கு நான் பேசினதை வந்து எல்லாரும் அவர் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை தான் சொல்றாரு எல்லாரும் மீடியால வந்து எழுதிடாதீங்கப்பா இவரை கக்கான்னு சொல்லிட்டாரு இவரை கழுதுன்னு சொல்லிட்டாருன்னு எழுதிடாதீங்க அப்படின்னும் அந்த வார்த்தையுமே அங்கேயே சொல்றாரு அவரு அவர் ஃபேன்ஸ்க்காக சொன்ன வார்த்தை என்னன்னா நான் கழுகு நான் பறந்துட்டே இருப்பேன் மேல அப்படின்னு சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் இன்னும் ரஜினி வந்து இவரை கக்கான்னு சொல்லிட்டாரு கழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எழுதிட்டாங்க என்ன பண்ண முடியும் எல்லாரும் போட்டாங்க எல்லாம் எழுதிட்டாங்க இது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அதுக்கு விளங்க கொடுத்துட்டாரு இப்போ வந்து நான் இன்னைக்கு சொன்னது வந்து அப்படி யாருங்க கொடுப்பா யோசிச்சு பாருங்க யாரா கொடுக்க முடியுமா இன்னைக்கு யாரா ஒருத்தர் வந்து ஒரு பேரை மென்ஷன் பண்ணி விஜயமே பேசினாருங்க லியோ சக்சஸ் மீட்டர் பேசினாரு என்ன சொன்னாரு புரட்சி தலைவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான் அப்படின்னு பேசினாரு தவிர பேரை மென்ஷன் பண்ணி பேசினாரா அது கிடையாது ஆனா இவர் டேரக்ட் பேரை மென்ஷன் பண்ணி பேசிட்டாரு நான் அன்னைக்கு பேசினது எல்லாமே விஜய்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டீங்க அது கிடையாதுங்க நான் வந்து பேசினது வேற தப்பான உங்களுக்கு எல்லாமே தப்பா கன்வே ஆயிடுச்சு அது கிடையாது விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அந்த மீனிலே சொல்லியிருக்காரு இது யார் பண்ணுவா கமல் நிகா பண்ணியிருக்காரு யாரு பார்த்து கார்த்தி ப்ரோ ஒரு சின்ன பாயிண்ட் கமல் அப்பத்துல இப்ப மட்டும் வளர்ந்து வர நடிகரை தட்டி கொடுக்குறாரு ப்ரோ அவரு படத்துல எப்படின்னு தெரியல பட் ஸ்டேஜ்ல பேசும்போது வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாரும் தட்டி கொடுக்குறாரு அவரு
நம்ம அப்படி போற டக்குன்னு அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு கமலுக்கு போ தேவையில்ல, நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த மாதிரி வந்து ஒரு வந்து மத்தவங்களை வந்து இது பண்ற மாதிரியோ ட்ரிகர் பண்ற மாதிரியோ வரிகள் வச்சியோ பேசும்போதோ வந்து கவனமா பேசணும், புரியுதுங்களா? அப்படி அப்படி இப்போ லால்சலாம் இல்லைங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் கேக்குறது நான் லால்சலாம் மாடியூல் அஞ்சுல விஜயை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் சொல்ல வேண்டிய அவசியமே அவரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை வந்து பொது மேடையில் வந்து பேசுறாரு, அதுவே பெருந்தன்மைங்க, அதுவே பெரிய பெருந்தன்மை. அந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களா? பொதுவாக ஒரு மேடையில் வந்து எல்லாரும் இருக்கும்போது வந்து ஒரு பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் கூட நான் அப்படி சொன்னது வந்து அவர் கன்வே ஆயிடுச்சு, விஜய் பேரில் கன்வே ஆயிடுச்சு, அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவாங்க. அடுத்து சொல்ல அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவனுசு என்னங்க இருக்கு அவருக்கு? ரஜினிக்கு அரசியலுக்கு வர்றாரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்றாரு, ஏன் சொல்லணும் அவருக்கு? இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, அதுதான் ப்ரோ அவர் பேசுனதுக்கு அவரு பண்ணிதான் ஆகணும். பெரிய அளவுல அது ஒரு பிரச்சனையா போகும்போது அதை அவர் இந்த வாட்டி கிளாரிஃபை பண்ணிதான் ஆகணும் சரிங்களா? பெருந்தன்மை கிடையாது, இல்ல அவர் பேசுனதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுக்குறாரு சரிங்களா? ஓகே, அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அவர் அரசியல் பத்தி பேசுனது இந்த விஷயத்த இதோட முடிச்சது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஓகே, அவங்க ரசிகர்கள் சைடுல விஜய் ரசிகர்கள் சைடுல இது முடிஞ்சிடும் இல்லைங்க. இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, ரஜினி மட்டும் தாங்க பண்ணுவாரு, அதுதான் ஹைலைட். ரஜினி மட்டும் தான் பண்ணுவாரு விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல என்ன பேசுறாரு, சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான் சொன்னாரு தவிர பேரை சொல்ல. அவனு பேரை சொல்லியே வந்து மென்ஷன் பண்ணி இதுதாங்க இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா? இதுதான் ரஜினி ப்ரோ. விஜய் வந்து இந்த ஆடியோ லால் சலாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஐயோ இவர் தப்பா நினைச்சிட்டமா அப்படின்னு இருக்கும். இதே வந்து லியோட சக்சஸ் பார்த்தா அவருக்கு தப்பா நினைச்சமா ஐயோ இப்படி பேசிட்டமா அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ளயுமே ஒரு இது இருக்கும் இல்லையா பாத்தீங்களா? அதுதான் விஷயமே இங்க. ஓ நம்ம சொன்னது வந்து தம்பிக்கு தப்பா போயிடுச்சு போல இருக்கு, தம்பி மேல வந்து தம்பினா மிச்சு விஜய் மேல தப்பா போயிடுச்சு அப்படின்னா ரஜினிக்கு தோணி இருக்கும். நம்ம சொன்னது வந்து தப்பா போயிடுச்சோ அவருக்கு ஜெயிலருக்கு வெற்றி விழா வச்சாங்களா அப்பயே சொல்ல வேண்டியதானே ப்ரோ. இன்னைக்கு வந்து லால் சலாம் படம் இதுக்கப்புறம் பேசுறது பெரிய மனுஷன் தன்மை அவ்வளவுதான். அது விஜய் கிட்டே இருக்கு, ரஜினி கிட்டே இருக்கு, ரெண்டு பேர்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இல்ல கார்த்தி ப்ரோ அது ஓகே, அது பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா வந்து இங்க உடனே வந்து நீங்க ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சதே அவரு தான், முடிச்சு வைக்கிறது அவரு தான். இதுல பெருந்தன்மை பெரிய மனுஷன் இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. பேசினதை ஆரம்பிச்சதே அவரு, முடிச்சு வைக்கிறது சண்டை போட்டே இருக்க முடியாதா? ஆரம்பிச்சு வச்சதே அவரு தான், முடிச்சு வைக்கிறாரு பெரிய மனுஷன். புரியல எனக்கு. இப்ப ரஜினி வந்து ஒன்னும் கீழே போயிடலங்க, ரஜினி வந்து இன்னைக்குமே அப்படிதான் இருக்காரு, டாப்ல தான் இருக்காரு, எல்லாம் போட்டி போடுற அளவுக்குலாம் இருக்காரு. இன்னைக்கு திரும்ப வந்து பேச முடியுமா? நான் கழுகுதான், நான் ஜெயிலு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பேசியிருக்கலாம்ல அவரு, யோசிச்சு பாருங்க. இதே லால் சலாம் ஆடியோ லான்ச்ல வந்து பத்தியில இப்ப அவரு சொன்னாரு, என்ன சொன்னார்னா சந்திரமுகி ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, நான் யானை இல்ல குதிரை உளுந்தா செக்கு நெதிரிப்பேன் அப்படின்னாரு. அதை வந்து விஜய் சொன்னாரு சக்சஸ் மீட்ல, அவர் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு செஞ்சிட்டாரு. இந்த வார்த்தை அப்படியே இருக்கும், அன்னைக்கு சொன்னது வேட்டையின் டைட்டில் டீசர். ஆனா இப்போ இல்ல, இங்க இப்போ வந்து இல்ல, அதுதாங்க அதுதான் ஏறணும் கழுவி சவுல்லாம் வச்சு அதுதாங்க இப்போ அதுதான்.
புரிய வச்சேன். ஓகே, இன்னைக்கு வந்து இதே லாலசலாம் ஆடியோல வந்து நான் கழுகு கழுகு சொன்னவா செஞ்சிட்டேனா, ஏதோ பஞ்ச போட்டிருக்கலாம், கழுகு கழுகுதான் அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அது பண்ணாம நீங்க சொல்ற ரஜினி ஏங்க, உங்களோட கற்பனை இருக்க ரஜினி அது. ஆனா ரஜினி வந்து இப்படி பேசுறாரு அப்படின்றதுதான் அவருடைய உண்மை, அவருடைய உண்மையான கேரக்டர் தான். அப்படி வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்ப அரசியல் வரப்பாரு இவர் விஜய், ரஜினிக்கு என்ன தவறு இருக்கு யோசிச்சு பாருங்க, ரஜினிக்கு என்ன தவறு இருக்கு அது பேசுறாரு. அப்படி யாருங்க கிரெடிட் கொடுப்பா, யாருங்க கிரெடிட் கொடுப்பா ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த்ன்ற ஒருத்தர் வந்து பிஜேபி சொல்ல மாட்டாருங்க, அவர் சங்கின்னு சொல்லுவாங்க எல்லாரும், பிஜேபி சொல்றது இல்லை, மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யறாங்க நல்லா பண்றாங்க அவர் வராரு அப்படின்றது கிரெடிட் யாரு கொடுப்பா? விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்லைன்றது இவங்களுக்கே தெரியாது, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டேஜ்ல, எவ்வளவு பெரிய கிரெடிட் ப்ரோ இது, என்ன ப்ரோ கிரெடிட் எனக்கு புரியல. அவர் சொன்னா அதில் பார்த்துக்க ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு இருந்தார்னா அதை பற்றி கண்டிக்கவே மாட்டாங்க, அவர் பேசணும்னு அவசியமே எல்லாம் கிடையாது. லாஸ்டா அந்த கலைஞன் ஒரு நிகழ்ச்சியில கூட மத்தது எதுவும் பேசுனதுல எதுவும் தெரியல, இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரெண்டு மூணு வார்த்தை தான் வந்து வெளியில தெரிஞ்சு. அதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா யாரும் கண்டுக்க அடுத்த இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு விஜய் பத்தி பேசினது, விஜய்க்கு பதில் சொன்னது, இதெல்லாம் தானே ஒரு பேசு பொருளா இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? அவருக்கான மேடல் தான் அவர் பேச முடியும், ஓகேவா? கலைஞர் அண்டர் ஃபங்க்ஷன்ல போயிட்டு வந்து விஜய் பத்தி பேச முடியல. ஒரு வைப்பர் சிம்பிள் வைப்பர் வைப்பர் உங்க பாயிண்ட்க்கு வரேன் பாருங்க. நீங்க சொல்றீங்க ரஜினி தான் ஆரம்பிச்சாருன்னு, அவரே ஆரம்பிச்சாரு அவரே முடிச்சுட்டாருன்னு விட்டுருங்க, அவ்வளவு முடிஞ்சு. அவரே ஆரம்பிச்சாரு பாராட்டலாங்க, தோத்து போயிட்டு முடிக்கலங்க, அவரு தோத்து போயிட்டு ஜெயில ஃபிளாப் ஆயிட்டு சரி ஓகே தம்பிதான் அப்படின்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு இல்லையா, ஓகே நான் சொன்னதா நீ தப்பா கன்வே ஆச்சு அப்படின்னு சொல்றாருல, யாரு சொல்லிருக்காங்க, யாரா ஒருத்த சொல்லியிருக்காங்களா? நீங்க ஏதோ ஒரு இதுல சொல்லுங்க, விஜய் பத்தி பாசிட்டிவா பேசுனது இந்த ஹீரோ சொன்னது, வேற யாருமே இப்படி பேசுனதே கிடையாது ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் ஒரு நடிகரை பத்தி பேசுறதே கிடையாது, இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ரெண்டு நடிகர்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. போகும்போது அபூர்வ சகோதரர்கள் போட்டோ பேக்ரவுண்ட்ல வர்ற மாதிரி நின்னு போஸ்ட் கொடுப்பாப்ல இல்ல அவங்கால, அந்த மாதிரி பெரிய மனுஷன் கிடையாது ரஜினி. அப்படி இல்ல, ஒன்னொன்னு எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு காரணம் இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப ரஜினி வந்து பேச வேண்டிய காரணமே கிடையாது, இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பேசி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது கொடுக்கணும்னு அவருக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் அதுக்கப்புறம் லோகேஷ் படம் பண்ண போறாரு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் பட்ஜெட் தான் அந்த படம் தான் இருக்க போது, அடுத்த வேட்டையினர் வரப்போகுது. அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் கேள்விலாம் இறங்கல, அவர் மார்க்கெட்ல அப்படிதான் இருக்காரு. ஆனா இந்த இடத்துல வந்து பேசணும், இதுல வேணாம், இது வேணாம், முடிச்சுக்கணும், இந்த பிரச்சனை வேணாம் நமக்கு. அவரு வந்து அரசியலுக்கு போறாரு, அதனால எனக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது அவருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதுவே பெரிய மனுஷன் தான். கார்த்திக் ப்ரோ அவர் முன்னாடியே பீஸ்ட் பத்தி எல்லாம் பேசினாரு, பீஸ்ட் விஜய் படம் விஜய் பேர் எல்லாம் பேசினாரு. விஜய் பேரு பேசினாரு பேசலன்றதா இல்லைங்க, பீஸ்ட் படம் வந்து சுமார் தான் அது ரஜினி சொன்னாரு. ஆனா அந்த படம் ஓடிச்சுன்றதும் ரஜினி சொன்னாரு.
என்ன கதையா இருக்கு எனக்கு புரியலையே. நீங்க விஜய் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சியா? நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி கேக்குறீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்போ அப்ப இவரை சொல்லனா அப்ப நீ யார சொன்னேன் பில்ட் ஆகுது. நான் என்ன மீன் பண்றேன்னா இது வந்து எப்படின்னா தேவையான டேமேஜ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஜெயிலர் அந்த வெற்றி விழாவில சொல்லிருக்கலாம் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலி உண்மையா சொல்றேன். கேளுங்க ஒரு நிமிஷம், இங்க நான் வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்காக நான் பேசுறேன்னா எனக்கும் ஆக்சுவலி விஜய் பிடிக்கும். நீங்க பேசுங்க. அவரோட வெல் விஷரா நான் பேசுறேன் ப்ரோ, எனக்கு தெரியல சரிங்களா. என்ன பண்றாரு, என்ன டேமேஜ் பண்றாரு, டேமேஜ் பண்ணிட்டாருன்னா ஒரு ஒரு விவாதம் ஒண்ணு போயிட்டு இருந்ததுல அதுவே தப்பு ப்ரோ. தேவை இல்லாம ஒருத்தவங்க வந்து தீர்றது சும்மா இருக்கிறவங்க போய் இப்படி சொல்லி விட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்ததுன்ற ஐயோ வைபர் ஓகே வந்து உங்ககிட்ட சென்சிபிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, அவர் சொன்னது விஜய்னு வச்சுக்கோ, ஜெயிலர் ஆடுங்க நினச்சல கழுகுன்னு சொன்னது அவரு ரஜினி, காக்கான்னு சொன்னது விஜய்னு வச்சுக்கோ, இது உண்மை அவர் சொன்னது அப்படின்னு வச்சுக்கோமே, தப்பே கிடையாது. ஓகே, அப்படி சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் பேசின வார்த்தை என்ன பாத்தீங்களா நீங்க? அரசியலுக்கு போறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற வார்த்தை சொன்னாரு. இந்த வார்த்தை வந்து இது வந்து கழுகுக்காக விளக்கமா? இந்த வார்த்தை அவர் அரசியலுக்கு போனான்னு போடலான்னு ரஜினிகாந்த் ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம்ல. ரஜினிகாந்த் வந்து இல்லைங்க, ரஜினி வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். என்னன்னு அந்த அன்னைக்கு நான் பேசினது வந்து கழுகுக்காகனு சொன்னது விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் வருத்தப்பட்டேன். ஓகே, இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்த வார்த்தை அவர் அரசியலுக்கு போறாரு, கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காரு, உழைச்சு முன்னாடி வந்திருக்காரு, தெரியல அந்த வார்த்தை கரெக்டா தெரியல, வந்திருக்காரு அவரு வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்றாருல, அந்த வார்த்தை என்ன வார்த்தை? இதுவுமே ரஜினிகாந்தோட இதா? ரஜினிகாந்த் வந்து சொம்படுகிறாரு என்ன? இல்ல அவர் நீ பேசுறாரு விஜய் வந்து எனக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் ஹீரோ, அவரை வந்து எனக்கு போட்டி நான் இது பண்ணா எனக்கு அது அசிங்கம். அதே மாதிரி வந்து அவரு என்ன வந்து அப்பா ஸ்தானத்துல இது பண்றவரு என்ன அவர் என்ன போட்டி நினைச்சா அவருக்கு அது மரியாதை இல்ல அப்படின்றது இன்னைக்குதான் தெரியுமா இவருக்கு? ஏன் அது வைரல் ஆகும் போதெல்லாம் இடையில இருந்து பேச மாட்டாரா? இன்னைக்கு அவர் பொண்ணு படம் நல்லா ஓடணுன்றதுக்காக மட்டும் வந்து இப்ப வந்து பேசுவார் அவர். நம்ம யோசிக்கணும்னா இப்படி ஒண்ணு யோசிக்கலாங்க. அவர் பேசுறதுக்கு அந்த இடத்துல அவர் வந்து பெருந்தன்மையா பேசிட்டாரு. இல்ல இல்ல நான் வந்து திரும்ப சத்யனோட சண்டை ஒரு தருப்பேன், சத்யன் ராமசாமி சாமி சத்யன் ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் யூடியூப்ல பேசுவான், அவனுக்கு கீழே போய் நான் கமெண்ட் போடுவேன், அவன் வீடியோலாம் எடிட் பண்ணி போடுவேன், திட்டுவேன் அப்படின்னு சொன்னா தாராளமா பண்ணுங்க. என்ன இப்ப என்ன இப்ப ஒன்னு ஒண்ணு தாராளமா பண்ணிட்டு இருங்க. உங்க கோல் வேறங்க. ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் வந்து 73 வயசாச்சு, 73 24 வயசாச்சு, படம் நடிப்பாரு, இன்னொரு 5 வருஷம் நடிப்பாரு, அரசியல் கிடையாது, அவ்வளவுதான் சினிமா. உங்க கோயில் வேற, உங்களுடைய எய்மே வேற, அதுக்கு அவரே வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். நீங்க வந்து அரசியலுக்கு வர்றீங்க, நல்லது பண்றீங்க, மக்களுக்கு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாழ்த்திட்டு போயிட்டாரு. நீ வம்புக்கு கையை பிடிச்சி இழுத்து அவரே திரும்ப வந்து இல்ல இல்ல வா நீ வா பதில் சொல்லு அப்படின்னு தாராளமா சண்டை போட்டே இருங்க. என்னப்ப இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, விஜய் அரசியலுக்கு வர சமயத்துல இப்படி பேசுறது இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏங்க அப்படி யாருங்க பேசுவா? இந்த மாதிரி ஒரு நடிகர் பேசுவாங்களா? இந்த மாதிரி ஒரு இல்ல இந்த மாதிரி அவரா வந்து விளக்கம் கொடுத்து
பேசுனது ஒரு விதத்துல நல்லது. இந்த இந்த சண்டைகள் ஓகே, இதெல்லாம் குறைஞ்சு அவங்களும் அரசியல் அரசியல் நோக்கி பேசுவாங்க ப்ரோ, அது ஒரு விதத்துல நல்லதுதான், அது அவங்க பண்ணட்டும். நான் வந்து பொதுவா வேற ஒரு இடத்துல இருந்து கேக்குறேன், இந்த மாதிரி வந்து அவரே பேசினாரு, அவரே விளக்கம் கொடுத்தாரு, இன்னைக்கு முடிச்சிட்டாரு ஓகே, நீங்களும் சொல்ற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா போட்டு பேசிருக்காரு எல்லாம் ஓகே. நான் என்ன கேக்குறேன், தேவையே இல்ல, அவரு அவரு ஒரு இடத்துல இருக்காருன்றத நானே ஏத்துக்கிறேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஒன்னு காக்கா கழுகு கதை சொல்றன்ற பேர்ல ஏதோ ஒருத்தவங்களை வந்து மறைமுகமா பேசுறது இல்ல ப்ரோ, இதை நான் பொதுவா சொல்றேன், யாருமே இல்ல ப்ரோ, அவரு தொடர்ந்து பேசுறாரு ப்ரோ. இப்ப இந்த மேடையிலயும் ஏன் பேசுறாரு, இப்ப ஏதோ வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வேட்டையின் டைட்டில் டீசர்லயும் அதை ஒண்ணு கொண்டு உள்ள வராரு. இப்ப இந்த பாட்டுல வேற ஏதோ ஒண்ணு அந்த ஆட்டாதே வாழ்ன வார்த்தையில வருது, அந்த ஹுக்கும் பாட்டு மாதிரியே இவரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்ல சொல்லி ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தனா இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்றது ரஜினி ஃபோபியா வந்துருச்சுன்னு உங்களுக்கு வைபர் ப்ரோ, ரஜினி ஃபோபியா சொல்லியிருக்காரா இல்லையாங்க, அதெல்லாம் இல்லைங்க. ரஜினியோட போட்டி அப்படின்னா நீங்க தாராளமா போட்டி போட்டே இருங்க, ரஜினி ஒன்னு ஒரு ரெண்டு மூணு படம் நடிப்பாரு, போட்டி போட்டே இருங்க. ரஜினியே உங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுடைய கிரவுண்டு இங்கே இல்லை, நீங்கள் வந்து அங்கே போய் அரசியலுக்காக போகிறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அவரே வந்து வாழ்த்திட்டாரு. அவ்வளோதான், அப்படியே சொல்லிட்டாரு லியோ சிக்ஸ் மீட்டில். இல்லை வைபர் வந்து ஒரு நம்ம கோல் இல்லைங்க, ரஜினியே சொல்லு, ரஜினியும் சொல்லிட்டாரு, விஜயும் சொல்லிட்டாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, நம்ம கோல் இது இல்லைங்க, நம்ம வந்து வேற கோல் இருக்கு, 2026 அந்த கோல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, ஆனால் இல்லை முடியாது, நான் சண்டை போட்டு தான் இருப்பேன், நான் வந்து ஒம்புகிட்டுதான் இருப்பேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. அது அவங்க சண்டை போடல ப்ரோ, அது அவங்க ஓகே இன்னையோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன், அது பண்ணட்டும். ஆனா இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க உங்களோட ட்விட்டர்ல ரெண்டு மூணு பார்த்தோம் ப்ரோ, அதாவது அவரே ஆரம்பிச்சாரு, அவரே விளக்கம் கொடுத்தாரு, இன்னைக்கு அவரே முடிச்சு வச்சிட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, எப்பயுமே முத்திர கொத்தாதீங்க, நான் ஜெயலலிதா ஆடியன்ஸ் இல்ல, அவர் வந்து ரஜினிகே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ரெடியா இருக்காப்ல, அவர் நான் சொல்ற மாதிரி தான் பேசணும், அவட்ட நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. நிறைய பேர் வந்து என்ன சண்டை போட்டுட்டு வந்து நிமிட்டே ஸ்பேஸ்க்கு வர மாட்டேன் போயிட்டானுங்க, விஜய் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி. அப்பயுமே நான் சொன்னேன், அவர் ரஜினி வந்து அப்படி பேச மாட்டாருங்க, மனசுல இருந்து அவன் மாதிரி பண்றாரு அப்படி சொன்னேன். இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிருக்கு அவ்வளவுதான், உங்களுக்கு ரொம்ப லேட்டு, எனக்கு முன்னாடி தெரிஞ்சு அவ்வளவுதான். ஆனா இப்ப வைப்பர் பேசுறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்தியனும் வேட்டியனையும் ஒன்னா விடணும், லைக்கா கிட்ட பேசி அப்பதான் யாருமே அடிச்சு காட்டி பெரிய ஆளுங்க. சீரியஸா ஒண்ணு சொல்றேன், ஆரம்பிச்சிருந்து அவராக இருக்கட்டும், எப்பவுமே ஒரு பிரச்சனை யாரு ஆரம்பிக்கிறோம் அவங்க கையில தான் முடிக்க முடியும். விஜயா அன்னைக்கு வந்து சொன்னாரு நம்ம கோல் வேலைன்னு, அப்ப கூட இங்க ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரஜினியா வந்து சொல்லும் போது சில பேர் ஓகே, நான் இனிமே ரஜினியை ட்ரோல் பண்ண மாட்டேன்ப்பா, அவர் வீடு எடுத்து போட்டு ஓகே நீ சூப்பர் ஸ்டார் தான், அவரே ஆரம்பிச்சாரு, அவரே முடிச்சுட்டாரு, அவனாலதான் முடிக்க முடியும், ஏன்னா அவர் தானே ஆரம்பிச்சாரு. அப்படியே நான் அப்படித்தான் எடுத்துக்கினேன், மத்தவங்க எப்படி தெரியல, நான் அப்படித்தான் எடுத்துக்கினேன். சரி அவர் தான் பேசினாரு, ஓகே இப்ப அவரே முடிச்சுட்டாரு, சரி ஓகே நம்ம முடிஞ்சிருச்சு, இன்னையோட அது முடியும் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களும் அரசியல் வரீங்க, அதுல நீங்க கவனம், அது ஓகே இனியோட இந்த ப்ராப்ளம் முடியறது ஒரு விதத்துல உங்களுக்கும் நல்லது, இவங்கள்ட்ட சும்மா கத்திட்டு கிடக்குறது அது அரசியலுக்கும் சரி வராது, அதனால இது முடிஞ்சிருச்சுன்னா வச்சுப்போம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி பேசாம இருக்கிறத நம்மளும் பேச மாட்டோம்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு மேடைக்கும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணும்போது அப்ப கேட்க தோணுது, ஏன் அந்த மாதிரி பண்ற, அதான் எல்லாத்தையும் ஒரு ஓரளவுக்கு சாதிச்சிருக்காப்புல ஒரு இடத்துல இருக்காரு, அப்ப ஏன் இப்படி பேசாருன்றது தான் நான் இது இதுல உண்மையிலே சொல்றேன். இல்ல ஃபேன் ஃபைட் கிரியேட் பண்ணணும், இல்ல கொண்டு வரணும், உண்மையா தோணுறத கேக்குறேன், அப்பயும் தோணுறத கேட்டேன், இப்பயும் ஏதோ ஒரு தப்பா இருக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு புரியுது. இப்போ அது பிரச்சனை, இப்போ அவரு அது பேசாம இருந்தா இந்த 7-8 இப்படி ஃபேன் ஃபைட் ஆயிருக்காது நீங்க சொல்ல வரீங்க, பேசிட்டாரு முடிச்சிட்டாரு, அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணிக்கோங்க, புரியுதா? நீங்க வைபர் ராஜாங்கிற ஒருத்தருக்காக எல்லாம் மாத்தி பேச முடியாது, அவரோட ஸ்டைலே அதுதான். இன்னைக்கு நேத்து அவர் அப்படி பேசல, அவர் 40 பொய் கிடையாதுங்க, அவர் கழுக காக்கானு பேசினாரு இல்லையா, நானும் செஞ்சிருப்பேன் கூட,
அவர் ஜெயிலர் கொடுத்துட்டாரு, அவரு நேரம் அது அவர் வந்து ஜெயிலர் சூப்பர் சூப்பர் படம்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் அவருக்கான டைம் ஒர்க் ஆயிடுச்சு. அவரு வந்து கழுகுக்கான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த படம் ஜெயிலர், அந்த ஜெயிலருமே வந்து சூப்பரா ஓடிடுச்சு. விக்ரம தாண்டிச்சா இல்லையா ஜெயிலர்? விக்ரம தாண்டிருச்சா இல்லையா தெரியல ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். சண்டையே போட்டது கிடையாது சரிங்களா, உண்மையாவே அதான் உண்மை சரிங்களா. அதனால நீங்க இங்க போடலீங்க, ரஜினி போட்டாரு அவ்வளவுதான். ரஜினி போட்டாரு வந்து நீங்க ஜெயிலருக்கு அப்புறம் போடல, ஜெயிலருக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் போடாம இருக்கீங்க. விஜயகாந்த்க்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணாங்க, அங்க போய் இவரு பேசாம இங்க இருந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தேவையான விஜயகாந்த் பேர் எடுத்து அவரு அவர் வந்து அம்மா இருக்கும் போதும் கலைஞர் இருக்கும் போதும் வந்து பெரிய ஆளா வந்தாருன்னு இன்னைக்கு ஏன் எடுத்து பேசுறாரு? இப்ப சொல்லல, அவரு சிவாஜிக்கு செலவு திறக்கும் போது 2006 வந்து அவர் பேசிட்டாரு. நிகழ்ச்சியில எடுத்து பேசுறத சொல்றேன் நானு, அங்க போய் பேசிருக்கலாம். சொல்லுங்க, நடிகர் சங்க நடிகர் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல ப்ரோ, அங்க போகல இவரு சரிங்களா, அங்க போகாம இவரு ராமர் கோயில் போயிட்டு வந்தாரு. ஏய் நீங்க என்ன ரஜினி இங்க போனும் அங்க போனும் இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும் சொல்லலங்க? ரஜினி பர்சனல் பிஏ மாதிரி பேசிட்டீங்க. சொன்னாரு அவரு மத்த நடிகர்கள பேரு அவரு விழாவில சொல்லுவாருன்னு சொன்னார்ல, அதுக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த இடத்து போய் அவங்களுக்கான இதை பேசிருக்கலாமே சொன்ன, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கான ஒரு ப்ரீ ஹிஸ்டரி ஈவென்ட் தான் நான் சொல்றேன். கார்த்தி ப்ரோ, ராமர் கோயில் உங்க டிபார்ட்மெண்ட், வைப்பராஜ் அப்பத்துல அதுதான் இழுத்துட்டு இருக்காரு, இதோட 4 வாட்டி சொல்றாரு என்னன்னு கேளுங்க. இல்ல இல்ல அந்த இதுக்கு போல, பட் ஆனா இங்க இந்த இதுக்கு வராம அங்க போயிட்டு இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு பட நிகழ்ச்சியில அவர் பேர் எடுத்து பேசுறாருன்னா அப்ப அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நியூஸ் ஆகணும்ன்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்தது எனக்கு, அதனாலதான் அதுக்கு அதுக்காக தான் கேட்டேன். புரியுதுங்களா? இன்னைக்கு விஜயகாந்த் பத்தி இவ்வளவு நாள் கழிச்சு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போகாம உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தன்னோட பட நிகழ்ச்சியில பேசும்போது நமக்கு தோணுது இல்ல, கேட்க தோணுது இல்ல. விஜயகாந்த் இல்ல இல்ல விஜயகாந்துக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினாரு, போனாரு பண்ணாரு எல்லாம் பண்ணாருல. கார்த்திக் ப்ரோ ஒரே நிமிஷம், அதாவது இப்ப எல்லா பாயிண்ட்டுமே ஓகே தான் வைப்பார், பட் இந்த விஜயகாந்த் இதுக்கு வந்து என்ன எல்லா முக்கியமான ஸ்டார்ஸ் வந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லையா, வர வேண்டிய இடத்துக்கான எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா. விஜயகாந்தையே பார்த்து அவரு கிட்டத்தட்ட லைட்டா அழுதே பேசினார், ரஜினி சார் அவ்வளவு எமோஷனலா பேசி நான் அப்பதான் பார்த்தேன். லைக் ரஜினியும் சரி விஜயும் சரி எல்லாம் உடஞ்சு போய் நின்னாங்கல்ல, அவ்வளவுதானே ப்ரோ? அதுதான் ப்ரோ, அது இல்லாம இல்ல பெரியவங்களாம் பெரிய ஸ்டாரு இவங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ வீடியோ போட முடியாது. சந்தர்ப்பம் எங்க கிடையாது அங்கதான் பேச முடியாது, யாரு கமல் சாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கான விஷயத்த இருங்க. கமல் சார நான் கம்பேர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கமல் சார் பிக் பாஸ் மேடையே நிறைய வாட்டி அரசியலுக்கு யூஸ் பண்ணிருக்காரு, ஏன்னா அவருக்கான மேடை அது, அது குடுக்கும் போது அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அது எந்த தப்பு இல்ல. அதே மாதிரி லால் சலா மாடிலன்னு வைக்கிறாங்க, அவருக்கு அது பேசணும்னு விஜய் பத்தியும் ரஜினி விஜயகாந்த் பத்தியும் பேசணும்னு இருந்தது பேசியிருக்காரு. ராமர் கோயில்கிட்ட போயிட்டு அங்க இந்திக்காரங்க முன்னாடி மைக்க வாங்கிட்டு விஜய் எல்லாம் நான் காக்கா கழுகுன்னு சொல்ல விஜயகாந்த் தான் பெரியவர் அங்க எதுக்கு போயிட்டு நடிகர் சங்கம் வச்ச நிகழ்ச்சிக்கு போகாம இங்க இருந்து கோவில் போயிட்டு வந்தாருல்ல? அப்ப அவருக்கு இல்லங்க, நடிகர் சங்கம் வச்ச நிகழ்ச்சியில முக்காவாசி பேர் இல்லங்க, நடிகர் சங்கம் வச்ச நிகழ்ச்சியில முக்காவாசி இண்டஸ்ட்ரி போலங்க
சரிங்களா, விஜயம் போல, அஜித் போல, ரஜினியும் போல, இவங்க டெத்துக்கு இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அது வராத விஷயம் அவங்க எல்லாம் போனாங்க ஓகேங்களா. இல்ல இல்ல சுனில் அவர் வந்து கேப்டன் இதுக்கு அழுகுனாருன்னு நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? இல்ல இல்ல அவர் சொன்ன அழுதாரு, அப்படி பயங்கரமா அழுதாருன்னு சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இது அந்த ரஜினிலாம் தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அது அழுத மாதிரி ரஜினிகாந்த் சார் அப்ப அட்ரஸ் பண்ணதா அவரோட ஹெல்த் இஷ்யூ. அப்ப ஏன்னா ஒரு ஃபேன் அப்ப நானே வருத்தப்பட்ட டைம் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல சொல்றேன். லைக் அப்ப வந்து அந்த சென்சிட்டிவான இதுல பக்கத்துல வந்து ரூம் போட்டு தங்கினாரு. அப்ப இது அதெல்லாம் சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு தி ஹார்ட். அப்ப விஜயகாந்த் இருந்திருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன். தவிர ரஜினி கண்ணீர் மழுக சொன்னாரு அப்படி சொல்ல வரல. ஒரு டிஃபரெண்ட் சைடு அப்ப பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஒரு 5 மினிட் கிளிப்ல. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. இல்ல இல்ல நீங்க சொல்ற ரேடியோ நான் பார்த்தேன். கார்ல வந்து அவர் மீசே ராஜேந்திரன் வைபர் வைபர் சும்மா உளறாதீங்க. அவர் அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு கூட அழுதாரு. அவர் அழுதாருன்ற பிரச்சனையா உங்களுக்கு? அவர் ஏதோ உளறுவாருங்க, அவர் விட்டுருங்க. இல்ல இல்ல அதாவது பிரேமலதாவே பிரேமலதாவே கம்பீரமா தான் நின்று இருந்தாங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு மேட்டரா? உங்களுக்கு 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 வந்து ரஜினியை பத்தி நெகட்டிவா பேசணும் பேசினா நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, நான் நெகட்டிவா பேசுறேன். உங்களுக்கு பாசிட்டிவா பேசணும் சொல்ல முடியுமா? அப்படி நான் சொல்ல இல்லைங்க. உங்க கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு வந்துட முடியுமா? இல்ல அப்படின்னா ஏன் உங்ககிட்ட ஒண்ணு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். அப்ப அததான் நீங்க சொல்றீங்க. விஜயகாந்துக்கு ஒரு அழுதாரா இல்லையான்றது ஒரு விஷயமா? அது நான் சொல்லல ப்ரோ. அழுதாருன்னு அவர் சொன்னாரு, அழுதாராங்கன்னு அவரை கேக்குறேன். புரியுதுங்க? அவர் சொல்றத விடுங்க. அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஒரே நிமிஷம், இப்போ சினிமானாலே வந்து பெர்செப்ஷன் நிறைய. இப்போ கார்த்தி ப்ரோ சொல்லியிருக்காரு அவங்க மேடல பேசுறதுலாம் நான் நம்ப மாட்டேன் எல்லாம் அப்படிங்கும் போது சினிமா வந்து எப்படி அணுகணும்ன்றது உங்க சரி. அது விடுங்க. இல்ல அது அதாவது நீங்க உங்களோட பெர்செப்ஷன் என்ன ப்ராசஸ்ல ப்ரோ? அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. போனும் படம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சு? பிப்ரவரி எண்ட் இல்ல மார்ச் ரிலீஸ். விஜய்க்கு வந்து அவரு பெரிய கிரெடிட் கொடுத்துருக்காங்க. பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனா அரசியலுக்கு வரப்போறாரு விஜய் அப்படின் போது இத வந்து ஓகே, இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு கழுகு காக்கா அதுக்கான கழுகு காக்காக்க வேலை சொல்றதை விட அவரோட வேலை முடிஞ்சு. ஆனா அதை தாண்டி என்ன சொல்றாரு, அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு. அது சொல்றாரு பாத்தீங்களா, அதுவே வந்து அவர் வந்து விஷ் பண்றாரு விஜய். அப்படிதான் பாக்கணும். அதை விட்டு சும்மா வந்து ரஜினியா ரஜினியா ரஜினி இப்படி ஏன் பேசினாரு அப்படியே ஏன் பேசினாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தா பட்டிகாரத்தனம், அவனோட பட்டிகாரத்தனம். அது சத்யன் இருக்காங்க, சத்யன் சத்யன். ஆமா சத்யன் ஒரு பைத்தியம் இருப்பாங்க. அவர் ரஜினி ரஜினி நல்லா பேசினாரு, அந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பேசினாருன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதே இல்ல அவர் இப்படி பேசினாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? இல்ல புரியல எனக்கு. ஆமாங்க ஏன் அவரே பேசினாரு, அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு, அப்புறம் என்னங்க அது பெரிய அவர்தான் கொடுக்க முடியும் வேற விளக்கம் யாரு கொடுத்தாரு? இவ்வளவு நாளா ஒரு 8 மாசமா பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்களே, நீங்களா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டீங்களா? சரி ஓகே, இது இந்த விளக்கத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து மன்னிச்சிருவீங்க. ஐயோ இன்னைக்கு சொல்லிட்டாரு அவரு வந்து 8 மாசமா போயிட்டு இருந்தது ஒரு பேர் வச்சு இது ஃபேன் ஃபைட்டிங்க. 10 வருஷமா அனில் ஆமைன்னு சொல்றீங்க நீங்க, அது ஃபேன் ஃபைட் தாங்க, அவதாங்க பேர் வச்சு ஃபேன் ஃபைட் பண்ணாதானே பிரச்சனை. ஃபேன் ஃபைட்டுக்குள்ள ரஜினி வந்து இதுக்கு மட்டும் இவ்ளோ தூக்கி பேசுறீங்களா ப்ரோ? அத கேட்க மாட்டாங்களா ப்ரோ? இருக்கு தப்பே கிடையாது, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாங்க ஆமாங்க, ஏங்க நீங்க போட்டி போற ஹீரோவா இருக்கும் போது நீங்க இப்படி சட்டை போடலாங்க? உங்களுக்கு ரஜினியை முடிச்சு வச்சிட்டாரு அவரு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷன் சொல்லாதீங்க நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பேசுறாரு பெரிய மனுஷங்க பேசினது அவரு, பிரச்சனை பண்ணதும் அவரு, இன்னைக்கு 8 மாசமா சண்டை போனது காரணமும் அவரு, இப்ப இன்னைக்கு விளக்கம் கொடுத்த உடனே ஐயோ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டாருல, விஜய் பேரெல்லாம் யூஸ் பண்ணிட்டாருல, விஜய் அரசுக்கு போறாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லி கழுகு காக்கா அப்படின்னோட முடிக்காம, நான் கழுகு காக்கான்னு சொன்னது வந்து விஜய் இல்லைங்க, அதெல்லாம் தப்பா போட்டாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்காம அவர் வந்து அரசுக்கு போறாரு, அவர் வந்து கீழ இருந்து மேல வந்திருக்காரு, அரசியலுக்கு போறாரு, நாளைக்கு மக்கள் நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்றாருல, அது பெரிய விமர்சனமா இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த நீங்க சொல்ற பாயிண்டோட முடிச்சிருந்தா, நான் கழுதுக்காகன்னு சொன்னது விஜய் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா, இது நீங்க சொல்றது நானும் வந்து உடன்படுவேன், ஓகே இல்லைங்க ரஜினி வந்து அந்த கான்ட்ரவர்சிக்காக பேசியிருக்காரு அப்படின்னு அது சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, அரசியலுக்கு போறீங்க, மக்கள் நல்லது பண்ண போறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாருல, இதுதான் பெரிய விமர்சனமா? இதுக்கு மேல என்னங்க வேணும், இதுக்கு மேல என்ன வேணும், அவருக்கு என்ன தேவையா? இதுக்காக பெரிய மனுஷன் சொன்னீங்களா? சரி ஓகே, இல்ல நீங்க வேற என்னங்க, வேற என்னங்க, இது இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையே சொல்ல முடியுமா? வேற ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா? என்ன ஒரு ஒரு சக நடிகர் வந்து அரசியலுக்கு போறாரு, எத்தனை பேர் வாழ்த்திருக்கீங்க விஜயகாந்த, இங்க எத்தனை பேர் கமலஹாசன் வாழ்த்திருக்காங்க அரசியலுக்கு வந்தவன சொல்லுங்க, எத்தனை பேர் வாழ்த்திருக்காங்க ப்ரோ? இது என்ன ப்ரோ, எல்லாரும் அவங்களுக்கு தேவை கேள்வி வரும்போதான் சும்மா வந்து அவங்களா பேட்டி கொடுத்து விஜய் அரசியலுக்கு வராரு ஸ்டேஜில் பேசுறதுங்க, அவர் கேள்வி சொல்ல மாட்டாங்க, அவர் கேள்வி எல்லாம் கேட்கல, அவர் யார கேள்வி கேக்கலங்க, மைக்க புடிச்சிட்டு ஒண்ணுமே இல்ல, ஒரு கமல் படம் ஏதோ ஒரு யாராவது வைபர் வைபரியா 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 வந்து விஜய் அரசியலுக்கு ஆரம்பிக்கிறாரு, விஜய் அரசுக்கு வராரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி யாரும் கேள்வி கேட்கல, அவரா ஸ்டேஜில உட்காந்து அவரா பேசின ஸ்பீச் தான், யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, விஜய் அரசுல பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல, அவரா பேசினதுதான் தொடர்ந்து இதையும் பேசினாரு ப்ரோ, இது யாரா இருந்தாலும் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம் ப்ரோ, இன்னொரு படம் நிகழ்ச்சி
அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு யாரும் எடுத்த உடனே பேச மாட்டாங்க. இது மற்ற நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இதுல அவங்க பேசலன்னு உடனே அவங்களுக்கு பெருந்தன்மை இல்லைன்னு ஆயிடப்போமா என்ன? யாராவது பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்டு விஜய் இந்த மாதிரி இந்த தேதியில இந்த டேட்ல கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு கேட்டானா அவருக்கு வாழ்த்துக்கள்னு யாரா இருந்தாலும் சொல்லதான் போறாங்க. இல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர்லாம் நல்லா வர மாட்டாங்க, அவர் நல்லா வர மாட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு யாரும் பேச மாட்டாங்க. இது எல்லாரும் பண்ற ஒரு பாசிட்டிவா சொல்ற வார்த்தை தான். கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ, யாரு கேட்டாலும் கட்சி ஆரம்பிக்கிறாரு நல்லா வரக்கூடாதுன்னு யாரும் மீன் பண்ண அப்படி யாரும் பேச மாட்டாங்க ப்ரோ. இது எல்லாம் பாசிட்டிவா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, இது ஓகே, நீங்க சொன்னது ரைட்டு தான், சொல்லிருக்காரு இவ்வளவு இந்த இடத்துல வச்சு பேசுற அது அதுக்கு சொன்னேன் நானு, சரிங்களா? அது உங்களோட கருத்து ஓகே, சரி ஓகே விட்டுருவோம் ப்ரோ. இடுங்க, என்னோட கருத்தாவே இருக்கட்டும் அது. விடுங்க ப்ரோ, வாய்ஸ் குளறது, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, அழுதுவீங்களா விட்டா? என்ன ப்ரோ கேக்கல, நீங்க பேசுறதே புரியல, உங்களுதான் குளறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, பாசிட்டிவா பேசினா குளரும் ப்ரோ. ப்ரோ ஆனா எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாவது அந்த ட்வீட்ஸ்ல ஐ மீன் அந்த ஃபீட்ல பாக்குற சில அந்த அபியூசஸ் வந்து இருக்கும், பட் ஆனா அது கிரேட்லி குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவருக்கு வந்து ஈகோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும். உடனே எப்படி நான் ஒத்துக்கிறது? ஆமா அன்னைக்கு நீங்க பேசும்போது கோபம் ஆயிட்டேன் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல, நீங்க திடீர்னு வந்து லால்சலா மாடியோ லான்ச்ல பேசினோடனே எப்படி நான் வந்து கோபத்தை மறக்கிறது அப்படின்ற ஒரு ஈகோட இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும்ல, ஏதோ ஒரு இடத்துல முடிக்கணும்ல, இதை வந்து இதை முடிக்கணும். லியோல வந்து சக்சஸ் மீட்ல விஜய் பேசினாரு, அப்ப கொஞ்சம் குறையுது விஜய் ஃபேன்ஸ்ட, அதுக்கப்புறம் இப்ப குறையுது, இப்படிதான் போகணும், வேற வழி இல்லை. பட் இது வந்து பாசிட்டிவான சைன் தான், அது பண்ணணும்ல. இப்போ நாளைக்கு அரசியல் வர்றாரு அப்படின்னோட திமுக பிஜேபி இவங்கெல்லாம் எதிர்க்கிறதா, இல்லை விஜய் ஃபேன்ஸு வந்து ரஜினி ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையும் எதிர்க்கிறதா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர்த்த கூட சண்டை போடுவீங்க நீங்க? ஒருத்தர் எதிரி அப்படின்னா அவங்ககிட்ட சண்டை போடலாம், ஊர் ஃபுல்லாக எதிரினா எல்லா பக்கமும் சண்டை போட்டுருக்க முடியாதுல்ல. அது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஒரே ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறது வேற. கார்த்திக் ப்ரோ, இப்போ அவுட் ரைட்டா விஜய் ஹேட் பண்றவங்க ரஜினியை ஹேட் பண்றவங்க ரெண்டு பேர் சைட்லயுமே இருப்பாங்க, மாத்தி மாத்தி அவங்க அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் வந்து ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்கன்ற வகையில இப்போ விஜயோட ஓரளவுக்கு இதுல ஒன்னும் டோட்டலா மாறிடுமா கேட்டீங்கன்னா மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல நாளைக்கு இந்த சத்யன்ராம சமயம் பேசும்போது லூசுத்தனமா பேசுவான் யூடியூப் வீடியோல உட்காந்துட்டு, விஜய்க்கு வந்து ரஜினி போட்ட பிச்சை என்ன பேசுவான், அந்த மாதிரில ஏதோ ஒன்று வார்த்தை நடக்கும் ஒரு வார்த்தை, அப்போ நீங்க வந்து இல்லையே டே நீ போடா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாறும், உடனே மாறாது, டே நைட்ல மாறிடாது. அவர் பேசினார் இவர் பேசினதுக்கு மாறிடாது, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ போட்டாலும் நம்ம மாறிடாது. அந்த போட்டி இதெல்லாம் சண்டைலாம் இருக்கும், அது வந்து சினிமாக்குள்ள இருந்துட்டு பிரச்சனை இல்லை, அரசியல்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம். இல்ல ப்ரோ, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப விஜய்க்கு வந்து சப்போர்ட் வந்து இப்போ இது மாதிரி ஹேட்டர்ஸ் ஆன்லைன்ல இருக்காங்கல்ல, அவங்க மூலமா கிடைக்குமா, இல்ல அந்த குரூப் சுத்தமா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா விஜய் பாலிட்டிக்ஸ் ப்ரோ? மாத்தணும் ப்ரோ, அதுதான் வேலை. இங்க என்ன எங்க விஜய் ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது பிடிக்கல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து அண்ணன் சினிமாவில் நடிச்சா போதுனே பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ இவங்களையுமே மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் மாற்றணும், விஜய் ஃபேன்ஸ் மாற்றணும், அஜித் ஃபேன்ஸ் மாற்றணும், இவ்வளோ வேலை. இப்போ விஜய் வந்து அதுக்கப்புறம் திமுக காரணங்க பிஜேபிக்காரங்க, இவ்வளோ வேலை இருக்குல்ல. சும்மா பொலிட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் ப்ரோ, அதெல்லாம் நீங்க வந்து ட்விட்டர்ல எல்லாம் உட்காந்து அவங்க எல்லாம் மனசெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது, அது வந்து களத்துல செய்யற வேலை. களத்துல நீங்க நல்லா உழைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓட்டு விழுகும். ட்விட்டர்ல உள்ளவங்களை மைண்ட் வாஷ் பண்ணி, ட்விட்டர்ல என்ன ஒரு 10,000 பேர் இருப்பாங்க ஆக்டிவா, அந்த 10,000 பேருக்கு ஃபேன்ஸ் ஃபைட் போடுறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க, அது அவங்களோட மைலேஜ்க்காக பண்றது. நீங்க இதுல வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க களத்துலதான் பண்ணணும். ட்விட்டர் வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ப்ராப்பர் மீடியாவே கிடையாது.
விஜய் சார் களத்துல வந்து ஒரு உண்மையிலேயே இம்ப்ரெசிவா நிறைய விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப இத்தனை நாள் அவர் படம் நடிச்சிருக்காரு இல்லையா, படத்து மூலமா வந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே அவர் நல்லது பண்ணா அந்த ஹேட்டர்ஸோட மைண்ட் மாறுமா மாறாதா, அப்பயும் மாறாதா இல்ல மாறுமான்றது? அது வந்து அவர் அறிவிச்சு பொலிட்டிக்ஸ்ல ஓப்பனா இறங்கி நான் இதை செய்ய போறேன்னு சொன்னாதான் நீங்க கணிக்க முடியும். இப்பவே நீங்க அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. அப்படின்ற மாதிரி இருக்கு அது நீங்க ட்விட்டர்ல வந்து நீங்க மாத்திர முடியும், ட்விட்டர்ல ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னாக்க அது ஒண்ணுமே இல்லை. ஆனா களத்துல வந்து விஜய் வந்து என்ன பேசுற என்ன பேசி எப்படி கொண்டு போறாங்க அதை பொறுத்துதான் இருக்கு. நீங்க அதுக்கும் ட்விட்டருக்கும் சம்பந்தம் யாரு பேசுறது? ஜெயசீலன் ப்ரோ. ஜெயசீலன், அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா, ட்விட்டர்ல வந்து 10,000 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒப்பீனியன் பண்ணு ஒண்ணு இருப்பாங்க இல்ல, ஒரு எலெக்ஷனுக்கும் அது எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாம்பிள்? ப்ரோ அந்த ஒப்பீனியன் பண்ணல எல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் கிடையாது, அந்த நம்பிக்கையும் கிடையாது. எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 100 பேர் தான் எடுப்பாங்க, அவ்வளவுதான். 100 கூட எடுக்க மாட்டாங்க. 25-30 இது வந்து சோசியல் மீடியான்றது, ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படின்றது எல்லாமே வந்து அதெல்லாம் இல்லைங்க. பட் ஓகே, அதுக்காக இங்க இருக்க நெகட்டிவிட்டி வரும், அங்க வரும், அங்க வராது அப்படின்றதுலாம் கிடையாது. அதை நீங்க சரி பண்ணும், அதுதாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுமா இல்லையா? நீங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்ற சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ரெண்டாவது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் வாழ்த்துட்டு இருக்காங்களா என்ன? இல்ல இல்ல, அது நீங்க உள்ளதான் இங்க எதிரொலிக்கும், பட் வந்து சோசியல் மீடியா வந்து கலத்தை தீர்மானிக்குது. அதுதாங்க சொல்றேன், அதுதாங்க சொல்கிறேன், எல்லாமே எதிரொலிக்கும், ஆனால் ஒரு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் மட்டும் சண்டை போடுறவங்க இருக்காங்கன்னா யூடியூப்ல லைவ் வீடியோ இருக்கு இல்லையா, லைவ் வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ் பாருங்க. சண்டை போட்டுக்கோங்க, லைவ் சேட்ல கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வந்து யங்ஸ்டர்ஸ் விட எல்லா எல்லாரும் யூஸ் பண்றாங்க யூடியூப். அது ஜெயசீலன், எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இப்ப நீங்க ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிக் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 1 lakh வச்சிருக்கவங்க சும்மா ஒரு ரெண்டமா ஒரு போல் போட்டா கூட, இப்ப எல்லாம் ட்விட்டர்ல இருந்து எடுத்த நியூஸ் தான் சில நியூஸ் சேனல் எல்லாம் போடுறாங்க. உடனே என்ன ப்ரோ, அது இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது ப்ரோ. நீங்க அது சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அது 2026 எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கஷ்டம். மேபி இன்னும் ஒரு 10 வருஷத்துல மேபி. பட் இப்போ ட்விட்டர்ல வைக்கிற போல் கூட நாளைக்கு ஒரு நியூஸ் பேனல் இந்த மாதிரி ஆன்லைன்ல நடத்திய போல்ல வந்து இந்த கட்சி அந்த மாதிரி எல்லாம் கூட இப்ப சில நியூஸ் சேனல்ல போட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அது பிரிண்டட் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும்தான் ட்விட்டருக்குலாம் ஒரு மதிப்பு. மிச்சபடி ட்விட்டர்ல நம்ம என்னதான் நீங்க ட்ரெண்ட் பண்ணாலும் டேக் ஓட்டினாலும் அது களத்துல துளி கூட எதிரொலிக்காது. அது வந்து பெரிய பர்சன்டேஜா உதவி வரலனாலும் ஒரு பர்சன்டேஜ்க்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அத நம்ம இல்லங்க, அவங்க சொல்றது உண்மைங்க. சரி, ட்விட்டர்ல நீங்க ADMK சப்போர்ட்டர்ஸ் நீங்க பாத்துக்கிங்களா? ட்விட்டர்ல நீங்க ADMK சப்போர்ட்டர்ஸ் மேக்ஸிமம் யார் அதிகமா இருக்கா? DMK, ADMK, BJP, நாம் தமிழர்ல யார் அதிகமா இருக்கா? ப்ரோ நம்ம இப்ப என்ன DMK ல ஐடி வங்கி இருக்காங்க அப்பப்ப வந்து ஒரு சொல்லுங்க, அவரே சொல்ல இல்ல ஒரு சொல்லுங்க, அவரே சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்க. ஜெய்சல் கம்பேரிட்டிவ்லி ADMK-ஓட இது வந்து கம்மியா தான் இருக்கும், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓட் லெவல்ல அவங்க தான் செகண்ட்ல இருப்பாங்க. அதிகமா இருக்கா? அதிகமா விஜய் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. விஜய் சோசியல் மீடியால அவங்க தான் ப்ரோ அதிகமா இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம். ஏங்க நீங்க அரசியல் பத்தி பேசிட்டீங்க,
அப்புறம் விஜய் அரசியல் அரசியல் இப்ப வந்து பிஜேபி நாம் தமிழர் டிஎம்கே மூணு பேருமே சரிக்கு சமமா இருக்காங்க என்னோட பாயிண்ட்ல. சோ நாம் தமிழர் எப்படி ஓட்டு வாங்குறாங்க? இப்போ நாம் தமிழர்லாம் உழைக்கிறாங்க ப்ரோ களத்துல. நீங்க என்னப்பா நீங்க நீங்க கேட்கலாமா அந்த கேள்வி எல்லாம்? 8% ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க. 1%ல இருந்து ஆரம்பிச்சு 4% வந்து 8%ல வந்து நிக்கிறாங்க அவங்க. எஃப்டியா போட்டுட்டாங்க பேங்க்ல 8% அப்படி இருக்கு. புரியல இந்த பேங்க்ல எஃப்டி போட்டு வரணும் போட்டு வச்சிட்டாங்கன்னா 8% எப்படி இருக்குமா? இல்ல 1-4 ஆச்சு 4-8 ஆயிருக்கு. இப்ப இந்த 2024 எலெக்ஷன்ல இன்னும் அதிகமாகும் அது. கார்த்திக் ப்ரோ சொல்ல வர பாயிண்ட் வந்து நாம் தமிழர் ஆன்லைன்லயும் இருந்து களத்திலயும் இருந்து எல்லா சைட்லயும் அவங்க எஃபர்ட் போடுறதுனாலதான் அதை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்ல வராரு ப்ரோ. சோ ஆன்லைனுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு அப்படின்றதும் சின்ன ரோல். ஓகே, 1%ல இருந்து ஒரு 5% பிளே பண்ணலாம் இணைய பொறுத்த அளவுக்கு. இவர் வந்து ரொம்ப அப்டேட்டடா பேசிட்டு இருக்காரு சம்பந்தமா. டிவில யாரு எத்தனை பேர் எத்தனை பேர் டிவியில் நியூஸ் சேனல் பார்க்குறாங்க? எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க, யூடியூப்பில் சொல்கிற நியூஸ் தான் பார்க்குறாங்க. டிவி நியூஸ் யார் பார்க்குறா? அதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் வந்து பிரிண்ட் மீடியான்றீங்க என்னமோ. டெய்லி இந்த வந்து தினத்தந்தி பேப்பரும் மாடை பேப்பரும் பார்த்து படிச்சுட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே இருக்கவங்களாம். என்னோட கருத்து, உங்களோட கருத்து மாறி இருந்தா ஓகே. ஆன்லைன்ல வச்சு நீங்க ஆட்சி புடிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா நினைங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட கருத்து நான் சொல்றேன், ஆன்லைன்ல ஆட்சி புடிச்சிடலாம்னு இல்லை ப்ரோ, பட் ஆன்லைனும் ஒரு ரோல் பண்ணும் அதுக்கு அப்படின்றதுதான் விஷயம். அது மெயின் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க சொல்ற அந்த கிரவுண்ட் லெவல்லாம் வந்து பழைய ஆளுங்க ப்ரோ. இப்ப நீங்க இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் உட்காந்து கிரவுண்ட் லெவல் எல்லாம் உட்காந்து பாக்குறது கிடையாது. எல்லாருமே மொபைல்ல என்ன பாக்குறாங்களோ அதைத்தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வர ஜென்ரேஷனை நீங்க கவர் பண்ணணும்னா நீங்க சொல்ற பிரிண்ட் மீடியா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன்ல எத்தனை பேர் வந்து பேப்பர் படிக்கிறாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஆன்லைன்ல டிஜிட்டல்ல என்ன ஒரு இது இருக்கோ நியூஸ் வருதோ அதெல்லாம் எது சரி கரெக்டுன்னு பார்த்து அவங்க பண்றதுல. ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் நீங்க கவர் பண்ணணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஹையா இருக்கும். இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்லாம் வந்து அவங்க மேபி நியூஸ் படிக்க பேப்பர் படிக்கிற ஆளா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதுல கவர் பண்ணலாம். பட் இந்த ஜென்ரேஷனை நீங்க வந்து நியூஸ் பேப்பரை வச்சு வந்து கிரவுண்ட் லெவல்ல உங்களால கவர் பண்ண முடியாது. இனிமே வர ஓட் பேங்க்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் வச்சு சொல்லல ப்ரோ. நீங்க களத்துக்கு போகணும் ப்ரோ. களத்துல போய் பிரச்சாரத்துல கூட்டம் போட்டு என்ன பேசுறோமோ அது அதை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. ஏன் இன்னைக்கும் நீங்க வந்து எல்லாரும் போய் மக்களை சந்திக்கிறாங்க, நடைப்பயணம் போறாங்க, ஓப்பன் வேன்ல பிரச்சாரத்துக்கு போறாங்க? ஏன் அவங்க டிவிலே உட்காந்து எல்லாரும் தான் யூடியூப் பாக்குறாங்கல்ல, யூடியூப்ல பேசி விட்டுறோம் தானே? ஏன் எல்லா தலைவர்களும் எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவும் போய் பேசிட்டு இருக்காங்க? அந்தந்த ஏரியாலே அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு ஒருத்தர் இறங்கி வராதோ அதை பொறுத்துதான். நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ள முன்னாடி உள்ள 2 மந்த்ஸ் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களை வந்து ஜெயிச்சல. நீங்க எத்தனை மீட்டிங் சொல்லுங்க, களத்துல எத்தனை மீட்டிங் போய் பாத்துட்டீங்க? இல்ல மீட்டிங் நம்ம போய் பார்க்கணும், நமக்கு பிடிச்சவங்க வந்தாதானே. யாருக்கு ஓட்டு போட்டீங்க இது? அது எப்படி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப ரகசியமா போன எலெக்ஷன்ல எத்தனை மீட்டிங் பாத்தீங்க ப்ரோ? மீட்டிங் பாக்குறது இல்ல ப்ரோ, வந்து மக்களை சந்திக்கிறாங்கல்ல அது நம்மள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாங்க எத்தனை பாத்தீங்க களத்துல? எத்தனை பேர் பாத்தீங்க சொல்லுங்க உங்க களத்துல? நின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. போற போக்குல அப்படியே வந்தாங்கன்னா பாத்துட்டு அப்படியே என்ன இப்ப விரிச்சு போய் சீட்டு விஜயகாந்த் மாநாடு எப்ப பேசுறீங்க நீங்க? 10 வருஷம் நான் பேசுறது இப்ப கரண்ட். இப்ப ஆப்டர் கலைஞர் ஜெயலலிதாக்கு அப்புறம் அந்த மாநாடு கான்செப்ட் எல்லாம் போயிருச்சு. காசு கொடுத்தா ஆள் கூப்பிடுறாங்க,
ஜெயலலிதா கலைஞர்லாம் இல்லை, கலைஞர்லாம் இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இதே மாறிடுச்சு. இன்னைக்கு நான் மாநாட்டில் வந்து உட்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் அறுக்கிறதுலாம் கேட்கறதுக்கு நான் ரெடி இல்லை. கலைஞர் 100 ஃபங்க்ஷனுக்கு வரலைங்க, யாரும் யாரும் வரல. கலைஞர் 100க்கு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி சோசியல் மீடியால ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓ, நீங்க மீட்டிங் போட்டா மட்டும் எல்லாம் பாத்துறாங்களா? ஆளு கூப்பிடுறது காசு, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் bro. நேத்து இவர் வந்தாரு பா, இவ்வளவு கூட்டம் பா, இப்படி பேசினாரு பா அப்படினு அது அது அதுவும் எங்க பேசுவீங்க? அந்த வேடகம் ஓத்து எங்க பரப்புவீங்க நீங்க? இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு சேலத்துல வந்து மாநாடு நினைச்சு திமுக மாநாடு, அது எங்க பிரச்சாரம் பண்றீங்க நீங்க? இவ்வளவு பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ட்ரோன் கேமரா விட்டு வீடியோ எடுத்து போடுறீங்களா? எங்க போடுறீங்க நீங்க? போட வேண்டியது என்ன பிரிண்ட் மீடியால? பிரிண்ட் மீடியா என்ன? நீங்க சன் நியூஸ்ல போட வேண்டியதுன்னு படிக்கிறது இல்லன்னு சொல்றீங்களா? சன் நியூஸ்ல எல்லாம் போட வேண்டியதுன்னு சொல்றீங்களா? போட வேண்டியதுன்னு ட்ரோன் கேமரா எடுத்து போடுறீங்களே, எங்க போடுறீங்க நீங்க? சரி ரைட், உங்களோட கான்செப்ட் வந்து வார் ரூம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்து பேசி பிரச்சாரம் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்துட்டு ஆட்சி பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது எனக்கு ஓகே. அப்புறம் நான் அதுல எந்த கமெண்ட்டும் அதுக்கு மேல சொல்ல முடியாது. இந்தாச்சு, அது உங்களோட நம்பிக்கையா இருக்குன்னா இந்தாச்சு அப்படிதாங்க வந்துச்சு. இந்தாச்சு அப்படிதான் வந்துச்சு. பிஜேபி மேல இவ்வளவு ஹேட்ரட் எப்படி வந்துச்சு இவங்களுக்கு தெரியுமா? பிஜேபி என்னன்னு தென்காசிலயும் திருநெல்வேலியில இருக்கவனுக்கு பிஜேபி தெரியுமா? அதாவது அவனுக்கு ஏன் மோடி எல்லாம் மக்களை நீங்க வந்து குறைவா இடம் போடாதீங்க. நீங்க குறைவா உள்ளவனுக்கு தெரியுமா? இல்லைங்க, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் மோடி கெட்டவர், அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்படிங்க தெரியும்? நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்களா? நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்களா? 2019 எலெக்ஷன்ல வந்து 37 சீட்டு வந்து நீங்க ஜெயிக்கிறது bro. இவ்வளவு நீங்க மக்களை குறைவா இடம் போடுறது வந்து குறைவா இடம் போடலீங்க. அவனை போய் ரீச் ஆனது இந்த விஷயம்னு பேசுறேன் நானு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் எப்படி வேணா ரீச் ஆகட்டும் bro. மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல. அதுதாங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஜிஎஸ்டி பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? நீட்டை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? நீட்டை பத்தி தாங்க பிரச்சனை பண்ணீங்க. நீட்டு, ஜிஎஸ்டி, பெட்ரோல் இதெல்லாம் பிரச்சனை பண்றீங்கல்ல, இதெல்லாம் எதுல பண்றீங்க நீங்க bro? மீடியா மூலமா தான் bro. மீடியா எந்த மீடியாங்க நீ பாக்குறாங்க? மக்கள் என்ன ட்விட்டர் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா எல்லாரும்? இப்ப யூடியூப்ல பேசுறதா ட்விட்டர்ல பேசுவாங்க? ட்விட்டர்ல பேசுறதா வாட்ஸ்அப்ல வரும்? அதுதான் சொல்ல வர்றேன். ஆமா, சேலம் மாநாடு பத்தி பேசுவீங்க. சேலத்துல போய் மாநாடு போடுறாங்க, அதை கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட்டு அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து அதுக்கும் நீங்க சேலம் மாநாடு மாதிரியே நீங்க ஒரு கிரியேட் பண்ணிட்டு ரூம் குள்ள உட்கார்ந்து அப்லோட் பண்ணுங்க. சேலத்துல மாநாடு நடத்தி சேலத்துல ஓட்டு வாங்க வேண்டியதானே? ஓட்டு வாங்குறதுலாம் அப்ப எலெக்ஷன் வந்தாலும் bro தெரியும். உங்களுக்கு புரிய மாட்டேங்க. ட்விட்டர்னா சோசியல் மீடியாலாம் ட்விட்டர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, அது கிடையாது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஒன்னு ஒண்ணுமே மொபைல் போன் தான் சோசியல் மீடியா, அவ்வளவுதான். ஒரு ஒருத்த கையில பிரச்சாரத்துக்கு வந்து ஃபீல்டுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசி யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டாலே நம்ம ஓட்டு வாங்கிடலாம். அதானே உங்களோட கருத்து? இதெல்லாம் கிணத்தனமா பேசுறது. இல்ல, நான் சொல்றதுதானே இப்ப உங்களோட கருத்து?
இதோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல வரேன் அவ்வளவுதான். அப்ப அது இல்லவே இல்லைன்னு பேசுறேன். அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ஒரே நிமிஷம். அதாவது அவர்ன்றது என்னன்னா, இப்போ இப்ப நம்ம ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 35 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நாட் ஓன்லி ட்விட்டர், எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. லைக் யூடியூப் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பாக்குறாங்க. இல்ல ப்ரோ, நான் எல்லாத்தையும் சொல்றேன். யூடியூப்ல போடுற நியூஸ் கவரேஜோ இல்ல வாட்ஸ்அப்ல வருதோ, நீங்க சொன்னதான் நானும் சொல்றேன். இப்ப அந்த 18-30 இல்ல 40ன்றதே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல, அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றாரு கார்த்தி. அதுவே தெரியாம பேசிட்டு மீதி எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் இருக்கு. இதுல இருக்க நியூஸ் தான் அங்க போகுது. நான் சொல்றது இங்க இருக்க நியூஸ் தான் அங்க கேரி ஆகுது. புரியல, அந்த நியூஸ் எப்படி கிரியேட் ஆகுது சொல்லுங்க. களத்துல இருந்து என்னையா களத்துல இருந்து, களத்துல என்னையா ஸ்டேஜ் போட்டு பேசுவீங்க, அதானே பேசுவீங்க. அததான் வீடியோ எடுத்து போடுறாங்க எல்லா இடத்துல. அப்ப ஒண்ணும் கிடையாது. மோடி ஒலிக்க, மோடி ஒலிகள் பேசுவீங்க, அதான் வேற என்ன. ஸ்டாலின் ஒலிக்க, மோடி ஒலிக்க, தானே பேசுவீங்க, வேற என்ன பேசுறீங்க. எல்லா பிரச்சாரமும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. யூடியூபோட குரோத் அதிகமானதான் டிஆர்பி எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. 2026 அது இன்னும் மாறிடும். 2030 டோட்டலா டேமேஜ் ஆயிடும். களத்துல களத்துல களத்துலன்னா நீங்க களத்துல ஆள் கூட்டுறதே கஷ்டம். நீங்க மாநாட்டம் நினைச்சு, திமுக மாநாட்டுக்கு அவ்வளவு பேரும் வருவாங்க உங்களுக்கு தெரியாதா? அங்க உட்காந்து சீட் ஆடுற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. நீ இனிமேட்லாம் மாநாடு எல்லாம் விலைக்காவாது. சீமான் வந்து ஸ்டேஜ்ல பேசினா 1000 பேர் பார்ப்பாங்க. அதான் ப்ரோ, எலெக்ஷன் டைத்துல இதே நீங்க சொல்லுங்க. பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம், யாரும் இதே மாதிரி பேட்டி கொடுங்க அப்படின்னு. ஜெய்சில் நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிஷம். சீமான் போயிட்டு ஒரு கூட்டம் போட்டா 1000 பேர் பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனா அதே வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ யூடியூப்ல போட்டா 10 நிமிஷத்துல 1000 பேர் பார்ப்பாங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் நான் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். கரெக்டா பேசுறதா சோர்ஸ். ஏங்க புரியாம சொல்லல, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாக்கு போறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அது களத்துல இருந்தா நீங்க எடுக்க முடியும்னு சொல்றேன். நீங்க அதே வீடியோவை அவர் தனியா ஒரு கமல் பேசினாரு பாத்தீங்களா, கமல் வந்து ஒரு ரூம்குள்ள வந்து டார்ச் எடுத்து உடைக்கிற மாதிரி, அது மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க சர்க்குலேஷன் பண்ணி பாருங்க. அது ட்ரெண்ட் ஆகாது, அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. பிரஸ் மீட்லாம், பிரஸ் மீட்லாம், பிரஸ் மீட்லாம். பிரஸ் மீட் எங்க ப்ரோ குடுக்குறாங்க? பிரஸ் மீட் எங்க ப்ரோ குடுக்குறாங்க? ஃபீல்டுக்கு வரவங்க தான் ப்ரோ குடுக்குறாங்க. இது தனியா குடுக்குறது இல்லையா? எங்க சும்மா இத ஓளிட்டு இருக்காதீங்க ப்ரோ. சீமான் குடுத்தலாம் பார்த்ததே இல்ல ப்ரோ. நீங்க ப்ரோ இப்ப குடுக்குறாரு ப்ரோ. எலெக்ஷன் டைத்துல அவர் வந்து இதே மாதிரி மீடியா வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஒரு இந்தியா கிளிட்ஸ் இந்த மாதிரி சேனலுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்து மட்டும் தான் பண்றாரான்னு பாருங்க. அவர் ஃபீல்டுக்கு போறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவர் பண்றாரு, ஆனா நீங்க வந்து ஃபீல்டு போனா ஃபீல்டுல இருக்க இம்பாக்ட் வந்து நீங்க டிஜிட்டல் மீடியால இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நினைக்கிறீங்க அது மட்டும் தான் சோர்ஸ். இந்த மாதிரி நீங்க நினைக்க, இதை வந்து ஒரு நெக்லிஜிபிள் பெர்சன்டேஜாவே நீங்க கன்சிடர் பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, ஈக்குவல் இம்பாக்ட் ரெண்டுத்திலுமே கிரியேட் ஆகும்ன்றதா நாங்க சொல்றோம். ஓ, ரெண்டு ஈக்குவல் இம்பாக்ட், ஓகே ப்ரோ, சரி விடுங்க. அதுக்கு மேல டிஃபைன் பண்ணலாம். என்னங்க களத்துல என்ன இருக்கு? ஜாதி இருக்கு, அவ்வளவுதான். ஜாதி இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கு,
அரசியல் இருக்கு, மதம் இருக்கு, காசு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. கடத்தல் என்ன இருக்கு? காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது இருக்கு, ஜாதி வச்சு ஓட்டு வாங்குறது இருக்கு, வேற இது தவிர வேற என்ன இருக்கு கடத்தல? கௌரவமா பேசுறீங்க, ஜாதி வச்சு விட்டு வாங்க, ஜாதி இருக்கு, பணம் இருக்கு, பூத் கமிட்டி இருக்கு, லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு, பேனர் வைக்க விட மாட்டான், நிறைய இருக்கு ப்ரோ. இதெல்லாம் களம் தான் ப்ரோ அரசியல். ஓகே, அதுதாங்க இதா இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு கிளத்துல. ஜாதி பணம் இதுதான் இருக்கு கிளத்துல, வேற என்ன மிச்சம் இருக்கு அங்க? அதுதான் அதுதான் அரசுல எங்க இருக்கு? அரசுல எங்க இருக்கு? அதெல்லாம் சேலஞ்சுன்றதுதான். ஓகே, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். வேற என்ன இருக்கு அங்க? என்ன அரசுல பேசுறீங்க நீங்க? ப்ரோ மெயினாக சொல்ல வர பாயிண்ட், இங்கே மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இன்னும் வைட் ஆயிடுச்சு. ஸோ தட் அந்த களத்தில் நீங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்டதெல்லாம் நடக்குது தான், பட் அதை தாண்டி களத்தில் வந்து ஜாதி வச்சு ஓட்டுங்க, ஜாதி வச்சு ஓட்டு, காசை கொடுத்து ஓட்டு, அவ்வளோதான். இது இதோடைய பெரிய இது இம்பேக்டே களத்தில் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஆனால் இவர் வந்தோடனே பேசினாரு பார்த்தீங்களா, வெறும் 5 வருஷம் தான் இருக்கு, மீதியெல்லாம் களத்து தான் அப்படின்னு. அதுக்கு தான் வந்து இருக்கிறது இதெல்லாம். அதிகமா இருக்குன்றது இன்ஸ்டாகிராமே இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது கன்ஃபார்ம் மீடியால வரும், நாளைக்கு பேப்பர்ல வரும். அது எப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றது நீங்க பாக்குறீங்கல்ல? அப்ப ரீச்ன்றது எப்படி இருக்கும்? அவர் உட்கார்ந்து ஒரு இதுல பண்றதுக்கு நீங்க ட்விட்டர்ல இன்னத்துக்கு போட்டா இன்னத்துக்கு வைரல் ஆயிடும். ஒரு வீடியோ நீங்க நாட் ஒன்லி விஜய்னு சொல்ல, எந்த ஒரு ஆள் ஒரு லட்சம் பேர் இருந்தா அதிகம் ட்விட்டர் யூஸ் பண்றவங்க ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும் யூஸ் பண்றவங்க ஆனா என்னன்னா இது அத்தென்டிக் அத்தன்டிக்காக ஒரு நியூஸை வந்து போட்டாங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னாரு. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னது ட்விட்டரில் தான், கட்சி ஆரம்பிக்கலாம் சொன்னது ட்விட்டரில் தான். ஓகேவா? சிம்பிள் எக்ஸாம்பிள், மோடி வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னது ட்விட்டரில் தான். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் வந்து குறைச்சாலும் ஏற்றினாலும் அறிவிக்கிறது ட்விட்டரில் தான். இன்னைக்கு கவர்மெண்ட்டு இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஒரு சொட்டினாங்களே திருப்பூரா இந்த புள்ளாச்சியில் யாரோ வெட்டினாங்களே, அவருக்கு நஷ்டஈடு கொடுக்குறதுன்னு சொன்னதும் ட்விட்டரில் தான் சிஎம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, நமக்கு மட்டும் தெரியலையா? அப்படி கிடையாது, இது வந்து ரீச் ஆகும், அவ்வளோதான். இது போய் ரீச் ஆகும், நியூஸ் மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். ஆமாம், இது போய் ரீச் ஆகும். ஆனால் இது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குமா இல்லைன்னு தெரியாது, பட் இது வந்து நியூஸ் சேனல் தான் ரீச் ஆயிரும், நியூஸ் சேனல் பிரிண்ட் மீடியாவுக்கு மீடியாவுக்கு ரீச் ஆயிருக்கேன், ட்விட்டர் வந்து மீடியாவுக்கு ரீச் ஆயிரும், யூடியூப் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு ரீச் ஆகும். கார்த்தி ப்ரோ, ஆஃப் பீட்டா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், சில்லியா கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா இன்னொன்னு சீமானே வந்து அறிக்கை எல்லாம் கொடுத்தா, எல்லா அரசியலும் அறிக்கை எல்லாம் கொடுத்தா இங்கதான் போடுறாங்க. ஆனா இது பெரிய ரிச்சாவெல்லாம் சொல்ல வரும்ல, பட் இது அத்தண்டா இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒண்ணு டக்குன்னு அவங்க நியூஸோட சோர்ஸா இங்க இருக்கு ட்விட்டர். அதனால சொல்றேன், ட்விட்டர்ல வந்துட்டா ஒரு நியூஸும் என்ன பண்ணுவாங்க, கதை எழுதுறது, லொகேஷன் பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த நாளில் இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது,
இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்துடும். ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம், ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் டிஏ பண்றது, ஆர்ஆர் பண்றது, எடிட் பண்றது, இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்துடும். அவ்வளவுதான். இப்போ அந்த பின்னாடி முன்னாடி அவ்வளவுதான் உத்தேசம். இப்போ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த ஒர்க் தான் வந்து இந்த இப்போ இப்போ எஸ்டிஆர் 48 அந்த டிலேக்கு இது கரெக்டா? ஆமா ஆமா. கோபிநாத், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். அந்த சாரி, நான் லாஸ்ட் டைமே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கடைசியா நம்ம பேசும்போது அந்த இதான் ஆன்லைன் அந்த இதை சொன்னீங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டீங்களா? அந்த அது எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்களான்னு எனக்கு. கொஞ்சம் சாப்பாட்டு வழி இல்ல, கடை வாங்கின அப்படியா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, சினிமாவும் அக்கப்புறத்துக்கு கடை வாங்கினதா இல்ல, வேற என்ன? அறுபதாயிரம் எப்படி கிடாச்சு? ஐயோ இறைவா, நான் எத்தனை வாட்டி ப்ரோ நான் சொல்றது, எனக்கே போர் அடிக்குதா இல்லையா? இல்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுக்குள்ளேயே போக மாட்டேன். ஆனா திரும்ப திரும்ப அந்த சைக்கிள்ல நீங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கே, அதனாலதான் ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறோம். நீங்க ஏதாவது இப்ப லேட்டஸ்டா இப்ப வாங்கிட்டே இருக்கீங்களா? அது எதுக்கு, ஏன், கியூ, அவ்வளவுதான் கேக்குறாரு. சரியான பிளான் பண்ணாம ஒன்னு டு ஒன்னு கடை வாங்கி பண்ணாம சிட்டு ஏதோ கேள்வி கேட்கலாம் போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு பண்ணிருக்கீங்க. உங்க ஸ்பீச் எல்லாம் மிஸ் பண்ணலாம், வருவீங்க கழுத்துல கூட வருவீங்க. ஆமா, ஏதாவது சண்டை போறதுன்னே வருவேன். இப்ப எங்க இனி வச்சு காமெடி பண்றதுன்னே நாலு பேர் சுத்திடுறாங்க, நான் என்ன பண்றது? சரி கோபிநாத், நீங்க சொல்லுங்க. தலையோட புது ஸ்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கல, அதை பத்தி பேசுங்க. இந்த தடவை கிளாஸ் வந்தா எப்படி இருக்கும்? எங்க ஆளுக்கு முத ஃபர்ஸ்ட் போறட்டுங்க, அப்புறம் பேசலாங்க. கொஞ்ச நாளா ரஜினி விஜய்னு போய் அதுவே எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா, ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படிங்கும் போது என்னடா, நம்ம ஒரு நாலு கமெண்ட் கூட போட முடியலன்ற மாதிரி இருந்தது. அஜித் விஜய் தான் கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்தது. இது சம்பந்தமே இல்லாத கம்பாரிசனா கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதனாலதான் சீக்கிரம் அஜித் வர சொல்றோம், ஜாலியா இருக்கும். நானும் அதாங்க எதிர்பார்க்கறேன். வாங்க வாங்க, மறந்து சொல்லுங்க, வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேள்வி கேக்குறான். ஏங்க கார்த்திக் ப்ரோ, அஜித் நம்பர் இருந்தா கிடைக்குமா? அஜித் நம்பர் இருந்தா ப்ரோ போன் பண்ணீங்கன்னா அந்த சீமான் போன் ரெக்கார்டிங் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, நான் அஜித்த பேசிருக்கேன் போ. ஒருத்தங்க ப்ரோ, மணி ஒண்ணுதானே, இன்னொருத்தலாம் என்ன சொன்னாரு? ஏங்க நான் ரொம்ப ஜெனிவா பேசினாரு, ஆல்வார் சொட்டிங்க போ பேசிருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஆனா அவர்கிட்ட ஒன்னு சொன்னாரு, இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் வயசு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு பேசிட்டு இருக்கும் போது. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு தெரியாமலாம் போன் பண்ணி பேசாதீங்க அப்படின்றத மட்டும் தெரிய சொன்னாரு. எனக்கு அது மட்டும் சரி. அது அப்ப எங்கள்கிட்ட அப்பா எங்க ஊர்லயே எங்கள்ட செவ்வளவு ஹெல்ப் பண்ண இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு உங்க கதையை பேசல, உங்க கதையை வேணாம், அந்த கதையை வாங்க, போன் கால கதையை வாங்க. போன் கதை தாங்க சொல்ற. அந்த சமயத்துல யாரோ ஒரு மூலமா போன் நம்பர், செல் நம்பர் தான் அது.
செல் நம்பர் மூலமா நம்பர் எடுத்து கால் பண்ணீங்க எடுத்துட்டாரு. ஓகே அதுக்கப்புறம் நீங்க சத்தியமா நான் வர மாட்டேதுங்க என்ன பேசணும் எது பேசணும்ன்றதுலாம் உனக்கு விடாம இருச்சப்ப வருவில்ல நான் ஏகே ஃபேன் அப்போ பாரு வெளுத்து அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்ற ஏ இல்ல இப்ப இருக்கிற ஒரு ஜெனரல் இப்ப ஒரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் செஞ்சுக்கிறோம் வைக்கிறோம் அப்ப அந்த சமயத்துலலாம் ரொம்ப இது இல்ல ரொம்ப பிகினிங் தானே அப்ப என்ன பேசுறோம் எது பேசுறோம் இந்த மாதிரில எதுவுமே தோணது இல்ல சரி போ அந்த கதையெல்லாம் விடுங்க இப்ப அஜித் நம்பர் வாங்கி கொடுக்குறீங்களா என்ன பண்றீங்க அந்த நம்பர் தான் வாங்கி கொடுங்க நீயே வந்து ஆன்லைன்ல கடை வாங்கிட்டு அந்த கடைக்காரன் நம்பர் எல்லாம் இருக்காம இருக்க புதுல வந்து போன் வந்து அவங்க எடுப்ப நானுமே ரஜினி படமா கன்சிடர் இல்ல ரஜினி பேசுறது இவ்வளவு வாரிக்கு பண்ணோம் இந்த வாக்கப்போது வாக்க பண்றோம் திரும்ப திரும்ப வாங்க மாட்டு பேரே வருது வைபர் ராஜா வைபர் சூப்பரான கண்டென்ட் வந்து அவங்க ரஜினியோட பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க அதை எடுத்து வந்து வந்து பேசியிருந்தா நம்ம வந்து ஈஸியா மடக்கிட்டுருந்தா நம்மள வந்தாலும் பாருங்க திரும்ப திரும்ப ரஜினி பேசணும் ரஜினி பேசணும் சண்டை போட்டுட்டு நம்ம போயிட்டான் அதாங்க அது அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு சோசியல் மீடியாக்குள்ள அந்த பூந்துக்கிட்டு சோசியல் மீடியா மட்டும் இருக்கிற இம்பாக்டை மட்டும் பார்த்துட்டு பேசுறது சங்கின்றதுக்கு மீனிங் என்ன தெரியுமா அந்த கெட்ட வார்த்தைலாம் கிடையாது சங் பரிவார் அவ்வளோதான் சங் பரிவார் தான் ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு அமைப்பு சங் பரிவாருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பரிவார்னா குடும்பம் சங் பரிவார்னா குடும்பம் ஒன்னா இருக்க குடும்பம் அதுதான் அதுதான் மீனிங்
இதான் வந்து சங் பரிவாரம் சுருக்கி சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சங் பரிவார் காலங்க இவனுங்க அப்படின்னு சொல்றது வந்து இவனா சங்கீஸ் இப்படி வரதான் மீனிங். இந்த அடிப்படையே தெரியாம அந்த அம்மா போய் ஸ்டேஜில் வந்து பேசுது அப்படின்னு இந்த மாதிரி என்ன படத்தை எடுத்துக்கோ. அந்த சங் பரிவாரிலேயே இந்து முஸ்லீம் அமைப்புலாம் இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு கீழே தான் சங் பரிவார் கீழே தான் ஆர்எஸ்எஸ் வரும், பிஜேபி வரும், விஸ்வ இந்து பரிஷத்து வரும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 20-30 அமைப்பு இருக்கு, ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்படி கவுண்டரு ரெட்டியார் நாயுடு வன்னியர் இவங்கெல்லாம் இருக்காங்க ஓகே, ஆனால் எல்லாரையும் சேர்ந்து தமிழர்கள்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சங் பரிவார்னு சொல்கிறது. இவங்க அந்த அந்த சோசியல் மீடியாவில் ஓட்டுறதை வச்சுக்கிட்டு சங்கின்னு சொல்கிறது எது கெட்ட வார்த்தை நினச்சி போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த அம்மா போய் ஸ்டேஜில் எவ்வளோ பேர் ஸ்டேஜில் பேசுது எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்லாதுங்க. அப்புறம் உங்கள் அப்பா ராமகோபாலி போனார்ல, இதுக்கு தான் வந்து விளக்கம் கொடுக்கலாமாங்க, இது இவ்வளோதாங்க அறிவு இருக்குது. இதுக்கு என்ன படத்தை எடுத்து வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம். ஓ எதையும்டா கொஞ்சம் ஓரா திட்டாதீங்க, படம் நல்லா இருந்துச்சு. திட்டுறதுக்கு திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்பிக்கை இல்லை எனக்கு சுத்தமாக. இப்படி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவான் அந்த படத்தையுமே நல்லா இருக்குன்னு சொன்னதான். நிறைய பேர் இங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல சும்மா இருக்குன்னு சொன்னப்ப கூட நான் சொன்னேன் கருத்து எப்பயுமே அப்படிதான். கருத்து ஆளு மேல ஆளு, ஆமா ஆளுக்கு ஒரு ஒரு ஆள் மேல 8 விமர்சனம் இருக்கலாம். அது தாண்டி அந்த படத்துக்குள்ள நடிகர் இருக்காங்க, நடிகர் இருக்காங்க, ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணுவாரு, இதெல்லாம் இருக்காங்க. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காகவே ஒரு படத்தை வந்து நெகட்டிவா பேச முடியாது, அப்படி பண்ண முடியாது. பட் இந்த இவங்களுக்கு வந்து என்ன இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்திலேயே ஒரு நாலேஜ் இல்லையா அப்படின்றது ஒன்று தோணும், அது வேற ஒன்றும் இல்லை. இது இதுக்கப்புறம் லால் சலம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். முதல் நாளே சொல்லியிருப்பேன் அவ்வளோதான். எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஆனால் ப்ளூ ஸ்டார் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த எதுக்கு அது கீரேனே கேரக்டர் அப்படியே அமுத்திட்டானுங்க, அது எதுக்கு எதையுமே அவங்க சொல்ல வரல. ஏன் ஏன் ப்ரோ அதை தெரியே கிடையாது. கீர்த்தி பாண்டியன் கேரக்டரை எதுக்காக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சு விட்டு கிளைமேக்ஸ் அதை விட்டுட்டானுங்கன்னு கேட்குறேன். அது கதையில் இருக்கிறதுப்பா, என்ன மட்டும் சொல்ல முடியுமா? எல்லா படமும் பார்த்துறீங்க போல கோபி. எல்லா படம் இல்லைங்க, ஆமாங்க இந்த டைம் தான் எல்லா தடவையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன். இந்த மாதம் வர அது அந்த காசு மட்டும் 3000 ரூபா. ஸோ இப்போ தெரியுது, இப்போ தெரியுது 3000 ரூபா. அது என்ன டேட்டு? 5ஆம் தேதி டேட்டுங்க. 5ஆம் தேதிக்குள்ள கலந்து பார்த்தேன், 2990 ரூபா எனக்கு வந்திருக்கு. ஐயோ இதே கட்டணம். நான் கிண்டல் பண்றேன்னு சொல்லாதீங்க, நினைச்சுக்காதீங்க. பட் அந்த பரிதாபங்கள சுதாகர் சொல்லுவார்ல, இது வாரம் என்ன வாரமானா குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போவேன், ஏன்னா தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன எல்லா படமே பாப்பீங்களான்னு கேட்பாரு கோபிநாத். சாரி அவர் பேர் என்ன, அந்த கோபி.
அது மாதிரிதான் இருக்கு. ஏன்னா செலவு ஆகும்ல, அது அப்படிங்கும் போது மேபி கொஞ்சம் சில இதை அவாய்ட் பண்ணலாம். போக முடிய ரெண்டுமே காலைல 9 மணி ஷோவும் எப்பிக்கு, நைட்டு 10:30 மணி ஷோவும் எப்பிக்கு, ரெண்டு ஷோவுக்குமே போக முடியல. ஷோ சேட் அதுல மட்டுமே 650 ரூபா காலி. 650 ரூபா ரியல். நீங்க தான் ரியல் மூவி பஸ். வாழ்த்துக்கள். ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. கார்த்தி ப்ரோ, கடைசியா மட்டும் ஒரே ஒரு க்வெஸ்சன் ப்ரோ. இப்போ நீங்க பொலிட்டிக்ஸ் வந்து நல்லா பேசுறீங்க, கிளியரா சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா. எனக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாது. பட் இப்போ ஒருத்தர் வந்து புதுசா முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் படிச்சு தெரிஞ்சுப்போம், இப்போ இருக்கிற போது நம்ம இந்தியா சுத்தி நடக்கிற எல்லா பொலிட்டிக்ஸையும் கத்துக்கிறதுக்கு வந்து எது அன்பயாஸ்ட் மீடியம் நீங்க நினைக்கிறீங்க கார்த்திக் ப்ரோ? நீங்க எப்படி எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு புதுசா ஒருத்தர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா? யூடியூபா இல்ல நியூஸ் பேப்பரா இல்ல நியூஸ் சேனல் ஏதாவது அத மாதிரி கேக்குறீங்க? யூடியூப் தான். ஏதாவது சேனல் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா ப்ரோ? சேனல் ஏதாவது இது நல்லா அதுதான் அதுதான் விஷயமே. நீங்க ரெண்டு சைடு பாக்கணும். புரியுது. எல்லா சேனலும் பார்க்க முடியாது, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேக்சுவலா பேசுற சேனல்ஸ் போட்டு பாக்குறீங்க. இந்த செந்தில் வெல்லாம் ஒரு சேனல் வச்சிருப்பாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. எல்லாத்தையும் இன்னொன்னு ஆதம் தமிழ் பாருங்க. ஆதம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. அந்த சேனலில் மட்டும்தான் பிஜேபிக்காரன் பேசுவான், டிஎம்கேக்காரன் பேசுவான், எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. மாரதீஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஓவராக பேசுவார், டிஎம்கேக்காரனும் கொஞ்சம் கம்மி பேசுவார் ஒரு மாரதீஸ். பட் ஆனால் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓகே, ஒரே விஷயத்தையும் அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும். எங்க கடைக்கு வந்து ரெகுலரா பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் தினமலர் தான் வந்துகிட்டு வந்துச்சு. இது வந்து எப்ப ஏதோ ஒரு ஆட்சி காலத்துல தினமலர் எங்க அப்பா வாங்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள்ல திடீர்னு கூப்பிட்டு தினமலர் வேணா வேற பேப்பரை போடு அப்படின்னு சொல்லி என்ன பேப்பரை போட சொன்னாரு. அப்பா காலை கதைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை போட சொல்லு அப்படின்னாரு. ஏண்டான்னு எங்க அப்பா அதுக்கு ஒருத்தர் திட்டியே சொல்றாரு. இந்த கிணமாக்கின காலங்காத்தால வந்து போட்டா இவன் அவனை சப்போர்ட் பண்ணியே எழுதிட்டு இருக்கான். ஒன்றும் இந்த பேப்பருக்கு தெரிய வேணாம் போனான், முத அந்த 100 பேப்பரை போடுறான், காலைக்கத்துல போடுறான் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பேப்பர்ல ஒருத்தவங்களை சார்ந்தே ஒரு மாதிரியா போடுறது வந்து எங்க அப்பாவுக்கு அந்த பேப்பர் படிக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. அதனால அந்த பேப்பரே வேண்டாம், வேற பேப்பர் வாங்கி படிக்கலாம். அந்த நமக்கு பிடிச்ச பேப்பர் வாங்கி படிச்சுட்டா அந்த பேப்பர்ல வர்ற செய்திகள் வந்து அவங்களுக்கு சாதமா எழுதுவாங்கன்றதுக்காகவே வேற பக்கம் மாத்தினாரு எங்க அப்பா. இப்ப சொல்லுங்க ப்ரோ, பேப்பர்ல எல்லாம் பயாஸ்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து பிரிண்டட் மீடியா படிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். சோசியல் மீடியாவோட கம்பேர் பண்ணி கார்த்திக் ப்ரோ சொல்றீங்க. எப்ப இங்க எடுத்தீங்க இந்த புலிவர்கள்லாம் எப்ப எடுத்தீங்க? இன்னையெல்லாம் எல்லாரும் ஐபோன் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கானுங்க, எல்லார் இடத்துலயும் நெட் இருக்கு, எல்லாருமே வந்து டிக்டாக் பண்ணி போடுறானுங்க. டிக்டாக்ல ஷார்ட்ஸ்ல
எல்லாரும் சென்னையில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, கிராமத்து பக்கம் இருக்க ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எவ்வளவு காட்ட பாக்குறீங்களா நீங்க? ப்ரோ இருக்கு ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லுங்க. கிராமத்துல இருந்து எடுத்து போடுற ஷார்ட்ஸ் வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காட்டுமா உங்களுக்கு? ப்ரோ நான் நீங்க சொல்றது எதையுமே மறுக்கல, நீங்க முன்னாடில இருந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது மீடியா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் நான். அதெல்லாம் பூமர்ஸ், அவங்க எல்லாம் இன்னொரு 10 வருஷத்துல செத்து போயிடுவாங்க. டி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. விளக்கே இல்லாத ஏரியால இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் இப்ப விளக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இப்ப ரொம்ப அங்க அந்த போக்குவரத்தே இல்லாத ஏரியால நீங்க சொல்ற மாதிரி பிண்டன் ஏரியா இருக்கும், அங்க வந்து அந்த இதை டெவலப் ஆகிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி வந்து ஜெயசலன் நீ அதை விடுங்க, ஜெயசலன் நீங்க என்ன படிச்சீங்க கடைசியா சொல்லுங்க. நியூஸ் பேப்பரா என்ன படிச்சீங்க? ப்ரோ நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன் ப்ரோ. அதனால நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து எந்த ஏஜ் குரூப்ல வருவீங்க ப்ரோ? எப்படி ஒரு 20? நான் 28 ப்ரோ, 28. ஓகே, 90 ப்ரோ. இந்த ஏஜ் குரூப்னால அதே சேம் ஏஜ் குரூப் தான். எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே கிடையாது. இருக்காது எந்த நியூஸ் சேனல்லையுமே, எந்த நியூஸ் பேப்பர்லயுமே வந்து ஓப்பனான உண்மையெல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த கட்சி இப்படி வந்துச்சு, அந்த கட்சி இப்படி வந்துச்சு, அப்படியே எழுத மாட்டாங்க. அப்படி இருக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா, அந்த ஐடியா உங்களுக்கு வந்துடும் ப்ரோ. நீங்க எப்படி அதுதாங்க, அதுதாங்க இங்க இங்க வந்து அது கிடையாதுங்க. சரி விடுங்க, அது உங்க கருத்து. நிறைய பேர் படிக்கிறாங்க, நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு உங்களை அது வந்து அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் நியூஸ் பேப்பருங்கிறதா என்னோட கருத்து. நீங்க எல்லாரும் யூடியூப்ல தேடி பாக்குறவங்க எல்லாரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்துட்டே இருக்கும். நம்ம வீடியோஸ் ப்ரெஃபரன்ஸ் நம்ம கவர்மெண்ட் எதிர்ப்பு நியூஸ் உங்களுக்கு புரியுதா? தினகரன் எல்லாமே வரும். வந்துச்சுன்னா தினமலர் ஒரு டிஎம்கே அகைன்ஸ்டா வரும். ஜெயசேன் ஒரு பாயிண்ட் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அதுல இருந்து நியூஸ் எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டு அது பண்ணிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நடக்கிற சில விஷயங்களையே அதுல இருந்து எடுத்து நியூஸ் பேப்பர் அது போடுறாங்க. அது அதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, நீங்க இதெல்லாம் படிக்கிறீங்க. நீங்க நியூஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் வர்றதா நியூஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல இல்ல, நாங்க அப்படிதான் சொல்லவே இல்லை ப்ரோ. நாங்க என்ன கேக்குறனா, இப்ப எல்லாம் ஆன்லைன்ல நடக்கிற விஷயத்தையே நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. அது மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏஜ் குரூப் யார் யாரெல்லாம் நியூஸ் படிக்கிறோம் அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆளுங்களுக்கு அது ஒரு நியூஸா தெரியும். நீங்க வந்து எது புடிச்சிருக்கோ அதை நோக்கிதான் நீங்க போயிருவீங்க. ஆனா நியூஸ் பேப்பர் அப்படி கிடையாது, எல்லா நியூஸும் அதுல வரும். அப்ப நீங்க எல்லா நியூஸும் படிக்கும் போது நீங்க உங்களை அறியாமலே இன்ஃபுளுயன்ஸ் ஆவீங்க, அதுதான் பொலிட்டிக்கலுக்கு அப்ளை ஆகும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்போர்ட்ஸ் சொல்றீங்க, ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சுன்னா கிரிக்கெட் பத்தி மட்டும்தான் நீங்க சோசியல் மீடியாலாம் பாப்பீங்க, யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல அப்படி இது பண்ண மாட்டீங்க. நீங்க நாலு நியூஸ் படிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்போர்ட்ஸ் சொல்றேன், பொலிட்டிக்ஸ்லாம் இதே மாதிரிதான். நீங்க விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா விஜய் பத்தி மட்டும்தான் நீங்க நியூஸ் சோசியல் மீடியால தேடுவீங்க. ஆனா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போதுதான்
விஜய்க்கு எகென்ஸ்டா யார் யார் பேசியிருக்கா, களத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, டிஎம்கே என்ன பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, எல்லா கலெக்டிவ் நியூஸும் நீங்க பாக்க முடியும். அதுல இருந்தா நீங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகி டிசிஷன் எடுப்பீங்க. அதான் ப்ரோ, யார் சொன்னது தப்புன்னுலாம் நம்ம சொல்ல வேணாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள்ட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அது ஏத்துக்கிறது ஏத்துக்காது. ராபின்சன் ஸ்பீக்கர் கேக்குறாரு, ஏதோ கோபி கிட்ட பேசணுமா? ராபின்சன் எல்லாம் தூக்கு வருது, நாளைக்கு வந்து பேச சொல்லு. அவருக்கு ஒரு ஆள் இல்ல. சரி ஓகே, குட் நைட், பாய். Bye, bro. Good night.